திராவிடம் என்பது மூன்று இடங்கள்ல ஒன்று பார்க்கலாம். ஒன்று மொழியை குறிக்கிற சொல்லாகவும் அது இருக்கிறது, இன்னொன்று நிலத்தை குறிக்கிற சொல்லாகவும் அது இருக்கிறது, இன்னொன்று சித்தாந்தத்தை குறிக்கிற சொல்லாகவும் இருக்கிறது. தமிழ்நாடு தமிழருக்கே என்று என்றைக்கு இவர்கள் சொல்ல தொடங்கினார்களோ அன்றைக்கே திராவிடம் என்கிற சொல்லும், திராவிடர் கழகம் என்கிற சொல்லும், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த வாக்கியமும் அத்தனையும் காலாவதியாகி போயிட்டது இல்லையா? திராவிட நாடு என்பதற்கு அவர் விளக்கம் கொடுத்தார். இன்றைய சென்னை மாகாணம் தான் திராவிட நாடு என்று சொன்னார். தமிழ்நாட்டில் இப்ப யார் தமிழர் என்று கேள்வி கேட்கிற அந்த கேள்வியே முதல்ல ஏன் வருது? இந்த கேள்வி ஏன் கேரளாவிலயோ ஆந்திராவிலயோ கர்நாடகாலயோ வரல? என்ன அவங்க ஒரு காலம் உங்கள் திராவிடம் என்கிற கோட்பாட்டியில ஏற்றுக்கொள்ளல? தனி நாடு இந்திய ஒற்றுமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. அப்ப ஏற்றுக்கொள்ளுகிறோம், பிரிவினை கோரமாட்டோம், கையெழுத்து போட்டதான் தேர்தல் நிக்கணும் என்று வந்தபோது அதை 61 கைவிட்டார். கால்டுவெல் காலத்துக்கு பிறகு வந்த அனைவருக்குமே பல பேருக்கு இந்த திராவிட குழப்பம் ஏற்பட்டது என்பது உண்மை. அது அயோத்தியாசர் ஐயாவா இருக்கலாம், இன்னும் பேரா இருக்கலாம், தமிழ் நல்ல தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களுக்கே அந்த குழப்பம் ஏற்பட்டது உண்மை. ஆந்திரா பிரிந்தவுடன் இவர்களும் சீக்கிரம் ஒழிந்தால் தேவலாம் என்று கருதி கொண்டிருந்தேன். நல்ல வாய்ப்பாக பிரிந்து சென்று விட்டார். இனிமேது சொல்லுவோம் தமிழ்நாடு தமிழருக்கு என்று குரல் கொடுத்தார். நான் ஐயா வைகோ மாநாட்டிலே பேசுகிறார். இரண்டு மறவர் குலத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரு யாதவ குல கண்மணியும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று பேசுகிறார். சாதிய சிந்தனை யாருக்குள் இருக்கிறது? இடஒதுக்கீடு என்பது பறையருக்கு இருக்கிறது, இஸ்லாமியருக்கு இருக்கிறது, திராவிடருக்கு எங்கே இருக்கிறது என்று கேட்டார் பெரியார். என்றால் பறையரும் இஸ்லாமியரும் யார்? கேள்வி இருக்கிறது. பார்ப்பனர் என்று பார்ப்பனர் மாப்போசி தமிழ் தேசிய தலைவராக சொல்கிறார். அவன் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்வேன் இந்து என்பதால் என்றார். இந்தியர் என்பதால் நான் இந்தியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்த போது குலக்கல்வி திட்டத்தை ஆதரித்து தீர்மானம் போட்டார். அவர் தமிழ் தேசிய தலைவராக சொல்கிறார். திராவிடர் கழகம் என்று நான் பெயர் வைக்காமல் போயிருந்தால் வேற என்ன செய்திருப்பேன்? பெயர் வைத்திருப்பேன் என்று சொன்னால் சூத்திரர் கழகம் என்று வைத்திருப்பேன். இதுதான் அவருடைய திராவிடர் அடையாளம். மொழிவழி மாகாணம் பிரிந்த பிறகு எல்லாரும் போய் தொலைஞ்சிட்டாங்க, இனிமேல் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற ஒரு புள்ளிய முழக்கத்தை எடுத்திருந்தாருன்னா அந்த நேரத்திலேயே அவர் தமிழர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கலாம் இல்லையா? அப்படிங்கறத வைக்கக்கூடிய ஒரு வாதமா இருக்கு. திருக்குறளை பெரியார் ஏற்றுக்கொண்டாரா? கடைசி கட்டத்துல ஏற்றுக்கொள்ளாமதான் திருக்குறள் மாநாடு போட்டாரா? ஆழம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆதம் தமிழினுடைய மோதி விளையாடு நிகழ்ச்சியில் நாம் எந்த கருப்பொருளை மையமாக வைத்து விவாதம் செய்யவிருக்கிறோம் என்பதை ஒரு சிறிய காட்சி தொகுப்பின் மூலமாக பார்த்துவிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எப்போதும் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா பல முடிவுகளில் தனித்தே நின்ற வரலாற்றை தன்னகத்தே கொண்டது. அதுவும் தமிழ்நாடு தென்னிந்திய மாநிலங்களுக்கு பல முடிவுகளில் முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகிறது. உதாரணமாக, மொழியை காப்பதற்காக உயிரை துறந்த ஒரு கூட்டம் இங்கு உள்ளதா என்று இந்தியாவே தமிழகத்தை திரும்பி பார்த்த காலகட்டங்கள் உண்டு. இப்படியாக இடஒதுக்கீடு, பெண் விடுதலை, சமத்துவம், மொழி உரிமை, மாநில சுயாட்சி என்று மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து வியக்கும் அளவில், கற்கும் அளவில் கொள்கைகள், கோட்பாடுகள் வகுக்கப்பட்டு பின்பற்றப்பட்டன. இவை அனைத்தும் பெரும்பாலும் தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்டவையாகவே இருந்து வருகின்றன. ஆனால் திராவிட சித்தாந்தம் 50 ஆண்டு காலத்தில் தமிழ் இனத்தையே திசை மாற்றிவிட்டது என்ற குற்றச்சாட்டு குரல் சமீப காலமாக ஓங்கி ஒலிக்க துவங்கியுள்ளது. அது வட இந்தியாவிலிருந்தோ அல்லது தேசிய கட்சிகளிடமிருந்தோ கூட அல்ல, தமிழ்நாட்டில் இருந்துதான். எங்கள் நாடு தமிழ்நாடு, எங்கள் மக்கள் தமிழ் மக்கள், பேசுகின்ற மொழி தமிழ், தேசம் தமிழ் தேசம், அரசியல் தமிழ் தேச அரசியல்தானே என்று முழக்கமிட்டு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்தும் ஒரு சிலர் பேசி வருகிறார்கள். இப்படியாக இரு சித்தாந்தமும் முரண்பட்டு நிற்பது என்பது சரிதானா? இரண்டும் உண்மையிலேயே முற்றிலும் ஒன்றோடொன்று வேறுபட்டு நிற்கக்கூடிய கருத்தியல்தானா? எங்கெல்லாம் ஒன்றுபட்டும் நிற்கிறார்கள் என்று பலவிதமான கேள்விகள் நம் மனதிற்குள் எழாமல் இல்லை. சாதியை ஒழிக்க எண்ணிய திராவிடத்தால் சாதியை ஒழிக்க முடியவில்லை என்று தமிழ் தேசிய சித்தாந்தம் பேசுவோரும், தமிழ் தேசியம் என்ற பெயரில் சாதி தூய்மைவாதம் பேசுகிறார்கள் என்று
திராவிட கருத்தியல் பேசுவோரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை அடுக்கிய வண்ணம் உள்ளனர். உண்மையில் திராவிடம் என்ற சித்தாந்தத்தின் மீது கோபமா அல்லது அதை கையில் எடுத்து அரசியல் செய்தவர்கள் மீது கோபமா என்று தமிழ் தேசியம் பேசுவோரிடமும் தமிழகத்தை தவிர வேறு எந்த தென்னிந்திய மாநிலத்தைச் சேர்ந்தோரும் திராவிடத்தை ஏற்கவில்லையே என்று திராவிட கருத்துகள் பேசுவோரிடமும் வினாக்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. இப்படியாக தமிழகத்தின் தற்போதைய அரசியல் களத்தில் தத்துவ களத்தில் போரிட்டு வரக்கூடிய கருத்துகள் ஒன்றோடொன்று உடன்பட்டவையா முரண்பட்டவையா என்ற கருத்தியல் விளக்கம் தேவைப்படுகின்ற காரணத்தால் இரு கருத்திலும் வல்லமை பெற்ற இரு ஆளுமைகளோடு ஆதம் தமிழின் மோதி விளையாடு இதோ தீர்வை நோக்கிய பயணத்தை துவங்குகிறது. அதற்கு அடித்தளமாக ஒரு சில கேள்விகளையும் முன்வைக்கிறது. திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்கெல்லாம் முரண்படுகின்றன? திராவிடம் சாதியை ஒழித்ததா அல்லது சாதியை வளர்த்ததா? திராவிடமும் தமிழ் தேசியமும் இனவாதத்தை முன்னிறுத்துகின்றனவா? தந்தை பெரியாரை தமிழ் தேசியம் பேசுவோர் ஏற்கிறார்களா அல்லது மறுக்கிறார்களா என்று இன்னும் எழும் பல கேள்விகளோடு திராவிடமா தமிழ் தேசியமா என்ற அடிப்படை வினாவோடு இந்த விவாதகளத்தை அமைக்கிறது இன்றைய மோதி விளையாடு. அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த முன்னோட்ட காட்சியிலே பார்த்திருப்பீங்க எந்த கருப்பொருளை மையமாக கொண்டு நீங்க விவாதிக்க போறோம் அப்படிங்கறத பத்தி. இதிலேயே இன்றைக்கு நமது விவாத களத்தில் இருந்திருக்கக்கூடிய இருவரும் ஆளுமைகளை பற்றி நீங்க பார்த்திருப்பீங்க, அவருடைய படங்களும் வந்திருக்கு. அதுல நம்முடைய விவாத களத்தில் திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கருவோடு நம்ம இன்னைக்கு விவாத களத்தை அமைச்சிருக்கிறோம். அதில் திராவிடம் சார்ந்தங்களுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு வைப்பதற்காக திராவிடர் விடுதலை கழகத்திலிருந்து மறைந்த பிறகு அண்ணன் திரு குளத்தூர் மணியன் இருக்கிறார். வணக்கம் திரு குளத்தூர் மணியன். வணக்கம். அதே போல தமிழ் தேசியம் தான் என்ற ஒரு வாதத்தில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு கல்யாண சந்திரன் இருக்கிறார். வணக்கம் திரு கல்யாண சந்திரன். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் இருவரையும் ஆதன் தமிழ் இந்த மோதலாளி நிகழ்ச்சி சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல ஆதன் தமிழுக்கு முதல்ல நீங்க எங்களுடைய வருகினை ஏற்று எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்து மிக்க மிக்க நன்றிகளை கூறின விவாதத்தை தொடங்குறேன். ஒரு முதற்கட்ட கருத்தாக இருவரிடம் வந்து ஒரு கேள்வியை முன்வச்சு அந்த கேள்விக்கான விடையை வாங்கிவிட்டு அதன் பிறகு நம்முடைய உரையாடலை வந்து நம்ம துவங்கலாம். இப்போ முதற்கட்ட கருத்தாக அண்ணன் திரு குளத்தூர் மணவர்கிட்ட என்னுடைய முதற்கட்ட வினாவை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஆனால் வெகுகாலமாக பார்த்துருப்பீங்க சமீப காலங்களில் இந்த திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்த முரண் இருக்கிறது, சித்தாந்த முரண் வந்து பல விதத்தில் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரியான பேச்சு வழக்கு சமூகத்தில் ரொம்ப பரவிக்கிட்டே இருக்கு. சரி, அதுக்குள்ளாக நம்ம போவதற்கு முன்னாடி திராவிடம் அல்லது திராவிடர் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சமீப காலங்களில் தமிழர்கள் யார் அல்லது தமிழர்கள் அடையாளப்படுத்துவது எப்படி என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்ற போது அதற்கு எதிராக யார் யாரெல்லாம் திராவிடர் அல்லது திராவிடத்திற்கும் தமிழ் தேசத்திற்கும் எங்கெல்லாம் முரண்பாடுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத உங்களுடைய தொடக்க சுற்று கருத்தாக ஒரு சில மனிதர்களை பதிய வைக்க கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஒன்று தமிழ் தேசியம் என்று பேசுகிறவர் மத்தியில் அதுவும் ஒரு தரப்பிலிருந்து மட்டும், எல்லா தமிழ் தேசியம் பேசுறதும் அல்ல, இப்படிப்பட்ட ஒரு கருத்து வந்து கொண்டிருப்பது என்பது உண்மைதான். அப்ப நாம் தமிழ் தேசியம் என்பதை என்னவென்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பொதுவா பெரியார் பேசியது முதல்ல தமிழ் தேசியம் அல்ல, தனித்தமிழ் நாடுதான். ரெண்டுக்கும் சிறு வேறுபாடு இருக்கிறது, தேவைப்பட்டால் பின்னால் அது குறித்து பேசுவோம். ஆனா தமிழ் தேசியம் என்று பேசுகிற போது தேசியம் என்ற சொல்லாடல் அல்லது தத்துவம் சித்தாந்தம் எப்போதிருந்து வந்தது என்றால் 1913 அதை வரையறுத்து தோழர் ஜே வி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறார். அவர் அது மார்க்சிசம் அண்டு நேஷனலிசம் என்பதுதான் அவருடைய அந்த சித்தாந்தத்தினுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன். அப்படித்தான் அவர் வைக்கிறார். அவர் வைக்கிற போது அதற்கு என்னென்ன வேண்டும் என்று அந்த நூலை தொடங்குகிற போதே அவர் சொல்லுவார். இப்போது நவீன தேசங்கள் பல உருவாகி இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அதில் மூன்று தேசங்களை பற்றி அவர் சொல்லுகிறார். ஒன்று ஜெர்மன் தேசத்தை பற்றி சொல்லுகிறார், பிரான்ஸ்
என்கிற தேசத்தை பற்றி, பிரிட்டிஷ் பிரிட்டன் என்ற மூன்று தேசங்களை பற்றிய செய்திகளை சொல்லித்தான் அவர் சொல்கிறார். அதில் அவர் சொல்றாரு, தேசம் என்பது என்ன என்பதற்கு, தேசம் என்பது ஒரு சமுதாயம், ஒரு தெளிவான மக்கள் சமுதாயம், டெஃபினிட் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் என்று சொல்லித்தான் அதை தொடங்குகிறார். அவர்களுக்கான அதற்கு அவங்க சொல்ற போது இத்தாலியை பற்றி சொல்லுகிற போது சொல்றாரு, இது யார் யாரெல்லாம் இணைந்து அதை இருக்கிறார் என்பதற்கு, ரோமர்கள், டிட்டானியர்கள், எட்ரூசன்ஸ், கிரீக்ஸ், அரபஸ் அண்ட் சோ ஃபோர்த் என்று சொல்லி இவரெல்லாம் சேர்ந்தது பிரான்ஸ் நாடாக இருக்கிறது. அப்புறம் இத்தாலியாக எந்தெந்த நாடுகள் இருக்கிறது என்பதற்கு அதுல கொஞ்சம் எல்லாம் வேற கவுல் இனங்கள் அந்த இனங்கள்லாம் இருக்கிறது. பிரிட்டன் என்பது என்னென்ன, சாக்சானி இனம், ஜெர்மனி இனம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது என்று சிலவற்றை சொல்லிவிட்டுத்தான் அதை சொல்லுகிற போது அவர் சொல்றார், தேசம் என்பது ஒரு இனமோ மரபினமோ இனக்குழுக்களோ மட்டும் உள்ளதல்ல, ஹிஸ்டாரிக்கலி கான்ஸ்டியூட்டட் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள், வரலாற்று ரீதியாக ஒருங்கிணைந்து வாழுகிற மக்கள் என்று சொல்லித்தான் அதை வரையறுக்கிறார். அடுத்து அதற்கு பல வைக்கிறார், என்னென்ன வேண்டும் என்பதற்கு இறுதியாக தத்துவத்தை முடிப்பார். ஒரு நேஷன் என்பது ஹிஸ்டாரிக்கலி கான்ஸ்டியூட் ஸ்டேபிள் கம்யூனிட்டி என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு பொது மொழி இருக்க வேண்டும், சமூக மொழி, தாய்மொழி என்று சொல்லல, காமன் லாங்குவேஜ் அது அவர்களுக்கு. அவர்களுக்கு வந்து ஒரு தொடர்ந்த வரலாறு இருக்க வேண்டும், வரையறுக்கப்பட்ட பிரதேசம் இருக்க வேண்டும், நாமெல்லாம் ஒருவர் என்கிற உளவியல் மனப்பாங்கு இருக்க வேண்டும், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு தேசமாக முடியும் என்று சொல்லுகிறார். ஆனா இப்போது நீங்கள் கை வைத்த கேள்வியிலிருந்து நான் வருவது, இங்கு தாய்மொழியாய் தமிழை கொண்டவர்கள் மட்டும் தமிழ் தேசம் என்று சொல்லுகிற போதுதான் இதில் சிக்கல் எழுகிறது, அதிலும் தான் வருகிறது, அதை நாங்கள் மறுக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா பொதுவாக இப்போ திராவிடம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் பேசுகிற போது, திராவிடர்கள் யார், இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு வரையறை ஒன்று கொடுத்திருந்தீங்க, அதாவது ஒரு தேசம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது, ஒரு தேசியம் அப்படிங்கிறது எப்படி முகழ்க்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு தெளிவான வரையறை, அது நிலவியல் சார்ந்து உருவாவதால் அது எல்லா நிலங்களுக்கும் அது பொதுவானதா? இது தவறாக புரிந்து கொண்டு ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு விளையாடுகிற விளையாட்டு தான் இது. பெரியார் இரண்டு வகையில் அவர் ஒன்று சமூக விடுதலை நோக்கியும் பேசியிருக்கிறார், அரசியல் விடுதலை நோக்கியும் பேசியிருக்கிறார். சமூக விடுதலை என்று பேசுகிற போது நமக்கான எதிர்வுகளை முன்வைக்க வேண்டும், முரண்பாடுகள் யார் என்று வரையறுக்க வேண்டும். சமூக விடுதலைக்கு முரணாக இருப்பவர்கள் ஆரியர்கள், ஆரிய பண்பாடு. அதற்கு எதிராக இருக்கிறது திராவிட பண்பாடு என்பது சமூக விடுதலைக்கு, நாங்கள் திராவிடர்களாக இருந்து ஆரியர் திணித்த அந்த பண்பாட்டுக்கு எதிராக இருக்கிறோம் என்பது அது. அரசியல் விடுதலை என்று வருகிற போது தமிழ்நாடு தமிழருக்கே தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை, தமிழ்நாடு தமிழருக்கே என்பது அவருடைய அரசியல் விடுதலைக்கான முழக்கம். சமூக விடுதலைக்கான முழக்கம் ஆரிய பண்பாட்டை திணித்ததற்கு எதிராக நாம் திராவிடர்களாய், அவர் ஒரு இடத்துல கூட மிக குறிப்பாக சொல்லுவார், 55 கூட ஒரு இடத்துல சொல்லுவார், திராவிடர் என்ற சொல்லை பற்றி சொல்லுகிற போது நான் வேற என்ன பேரை வச்சிருக்க முடியும், சூத்திரர் கழகம் என்றுதான் வைத்திருக்க முடியும், சூத்திரர்கள் என்பதை நான் திராவிடர் என்று நான் வைத்திருக்கிறேன் என்றுதான் இரண்டு மூன்று முறையதை 59 சொல்றாரு, 55 சொல்லி இருக்கிறார், இப்படித்தான் அவர் வரையறுத்திருக்கிறார். எனவே அரசியல் விடுதலையில் தமிழ்நாடு தமிழருக்கே தான், இதுல எங்க முரண்பாடு வருகிறது என்று தொடங்கலாம். கருத்தாக நான் இதை எடுத்துக்கிறேன். திரு கல்யாணசுந்தரம், உங்ககிட்ட வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, இப்போது எப்படி வந்து திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் எங்க முரண்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சிறு புள்ளியை வந்து அவர் போரிட்டு காட்டினார். அப்படியே திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்கெல்லாம் முரண்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியாக என்னுடைய கேள்வி உங்கள்கிட்ட இருந்தது. அதே போல ரொம்ப முக்கியமாக தமிழ் தேசியம் பேசுபவர்களை பல வகையாக பிரிந்து நிற்கிறீர்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தனித்தமிழ் நாடு விடுதலையை கேட்டவர்கள் தமிழ் தேசியம் பேசியிருக்கிறார்கள். அதே போல ஈழத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்கள் பேசியது ஒரு நாட்டிற்கான ஒரு தத்துவமாக அதை பேசினார்கள். ஆனா நீங்க இந்திய தேசியத்திற்கு உள்ளாகவே ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற தத்துவத்தை பேசுறீங்க அப்படின்னா, யார் எந்த தத்துவத்தை பேசுகிறீர்கள்? இடதுசாரி தமிழ் தேசம் ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ் தேசத்துக்கான வரையறையை சரியாக மக்கள் மத்தியில் உங்களால் கொண்டு போக முடியலையா? உண்மையான வரையறை தான் என்ன? வணக்கம்.
இப்ப அண்ணன் பேசின செய்திகளையும் நான் கேட்டிருந்தேன், நீங்க முன்வைக்கிற அந்த கேள்வியும் எனக்கு தெளிவா புரியுது. அதாவது தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் என்ன முரண்பாடு அப்படிங்கிற கேள்வி ஒரு பிரதான கேள்வியா நீங்க. நான் அதுல என்ன சொல்றேன்னா, முதல்ல எனக்கு விளக்கம் எதற்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, திராவிடர் அப்படிங்கிறது என்ன, திராவிடம்னா என்ன, அந்த திராவிடர் என்பவர் யார். இப்ப அண்ணன் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கும்போது சொன்னாங்க, ஜோசப் ஸ்டாலின் அவர்களினுடைய அந்த கூற்று பற்றி சொன்னாங்க. ஜோசப் ஸ்டாலினுடைய கூற்று தெளிவாக இருக்கிறது, அவர் அவருடைய முழுமையான கட்டுரையை எழுதி முடித்துவிட்டு அதை வந்து ஒரு பழச்சாறு பிழிந்ததை போல என்ன சொன்னார்னா, ஒரு நாடு என்பது, ஒரு நேஷன் என்பது, ஒரு தேசம் என்பது எப்படி இருக்கும் என்பதை சொல்லும் போது, a nation is a historically constituted stable community of people formed on the basis of a common language. முதல் வரையறையே அவர் கொடுக்கிற முதல் வரையறை, அண்ணன் சொன்னது எல்லாமே உண்மை. அதுல வந்து அது டெரிட்டரி பத்தி குறிப்பிடுறாரு, எக்கனாமிக் லைஃப் பத்தி குறிப்பிடுறாரு, சைக்கலாஜிக்கல் மேக்கப் குறிப்பிடுறாரு, எல்லாமே உண்மை. ஆனால் முதலில் அவர் சொல்லுவது formed on the basis of a common language. இதே ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், ஒரு பொது மொழி என்று சொல்லுகிறார். அண்ணன் அதை குறிப்பிட்டு சொல்லும் போது சொல்றாங்க, பொதுமொழி என்றுதான் சொல்லுகிறார், தாய்மொழி என்று சொல்லவில்லை என்கிறார். தாய்மொழி தவிர்த்து இனி ஒரு பொதுமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை யாருக்கு வரும்? ஒண்ணு, தமிழர்களை போன்ற ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தேசிய இனத்தினுடைய மக்கள் தாய்மொழியை தவிர்த்து விட்டு இனி ஒரு பொதுமொழியை ஏற்றுக்கொள்வதற்கான தேவை வரலாற்று ரீதியாக என்ன வந்தது? ரெண்டாவது, இப்ப திராவிடம் என்று சொல்லுகிற போது அது ஒரு பொதுமொழியை சொல்லுகிறதா? திராவிட தேசம், திராவிடம், இந்த சித்தாந்தம் ஒரு பொதுமொழியை வைக்கிறதா? அது தாய்மொழியாக கூட இல்லாமல் விட்டு போகட்டும், பொதுமொழியை வைக்கிறதா என்றால் இல்லை. ஒன்று. இரண்டாவது, தேசியம் குறித்து ஸ்டாலினுடைய வரையறைகள் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்கிறோம். அதை தாண்டி ஐயா பெரியாருக்கு என்ன வரையறைகள் இருக்கு? அவர் சொன்னார், நான் இனப்பற்று மற்றவன், நான் மொழிப்பற்று மற்றவன், தேசப்பற்று மற்றவன், அதுதானே அவர் நிலைப்பாடு. இன வெறி இல்லை எனக்கு என்று சொல்லுவதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இனப்பற்றில்லை, மொழிப்பற்றில்லை, தேசப்பற்றில்லை என்பது, பிறகு அப்ப திராவிட நாடு என்கிற கோரிக்கை வந்து ஒரு பொய்யான கோரிக்கை இல்லையா? திராவிடம் என்கிற பெயரால் தமிழர்களினுடைய பூர்வகுடி அடையாளமே மாற்றப்பட்டது என்பதுதான் நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. என்ன இழந்தோம்? தமிழர் என்கிற உணர்வை இழந்தோம். இதுதான் நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. அது எங்கெல்லாம் காமசுரம், நீங்க சொல்லும் போது சொன்னீங்க திராவிடம் அப்படிங்கிறதுக்கு மூல மொழின்னு கேக்குறீங்க. திராவிடம் அப்படிங்கிறது தமிழுடைய பிரிவுகளாக தானே இருந்துகிட்டு இருக்கு. நீங்க மூல மொழி இப்ப தமிழ் நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? இல்ல, அதான் நான் கேட்கிறேன். அதை வந்து நாங்க புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது இல்ல, ஒரு தத்துவத்தை குறிப்பிடும் போது சரியான தர்க்கவியல் அடிப்படையிலான விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். அது தமிழ் தான் அதற்கான மூலாதாரம் என்று சொன்னால், அதனுடைய மொழி என்று சொன்னால், தமிழை தமிழர் என்றே சொல்லிவிட்டு போகலாமே, தமிழரை ஏன் திராவிடராக்க வேண்டும்? அது ஒரு மொழி தானே. இப்ப நீங்க ஆங்கிலம்னு ஒரு காமன் லாங்குவேஜ் வச்சுக்கிறீங்கன்னு வைங்க, பல மொழி பேசுகிறவர்கள் இருக்கிற போது அவர்கள் எல்லாரும் இணைப்பதற்கான ஒரு மொழி தேவைப்படுகிறது, எனவே அவர்கள் யாருக்கும் இல்லாத ஒரு பொதுமொழியாக ஆங்கிலத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படித்தான பொருள். அதுக்கு தமிழை தமிழ்நாட்டிலே அரசியல் செய்ய வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்று நினைக்கிற இயக்கம் தமிழையே தன்னுடைய மொழியாக ஏற்றுக்கொள்ள போகிறது. தமிழர் என்பவர் இனமாக ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் ஏற்றுக்கொள்ளல? திராவிடம் என்கிற பெயர் எதுக்கு வருது? நான் சொல்லுகிறேன், அண்ணன் சொல்ற மாதிரி தமிழ்நாடு தமிழருக்கே என்ற ஐயா பெரியார் அவர்கள் சொன்னார், உண்மை சொன்னார். தெளிவாக சொல்லணும்னா, 1938 தமிழ்நாடு தமிழருக்கே, 1939 திராவிட நாடு திராவிடருக்கே, இது ஐயா பெரியாரினுடைய நிலைப்பாடு. அப்ப உண்மையில என்னதான் சொல்ல வந்திருக்காங்க? தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிறதுல எனக்கு அதுக்கு ஒண்ணு எனக்கு புரியல. ஒண்ணு, இன்னொன்னு, நீங்க கேட்கும் போதும் சரி அண்ணன் சொல்லும் போதும் ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொன்னாங்க, அதாவது இங்க இருக்கிறவங்க வந்து ஒரு மொழி அடிப்படையில மக்களை பிரிச்சு பாக்குறாங்க, அப்படி பார்ப்பது வந்து உடன்பாடு இல்லை. பச்சை தமிழர் காமராஜுக்கு வாக்களியுங்கள் என்று பெரியார் கேட்டாரு, அந்த பச்சை தமிழர் என்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அவர் பச்சை தமிழர் என்றால் அவருக்கு எதிராக அன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருந்தவர்கள் தமிழர் அல்லாதவர் என்கிற நிலைதானே பெரியாரினுடைய நிலை. இது இந்த வினாவிற்கு அண்ணன் எனக்கு கட்டாயம் எனக்கு பதில் சொல்லணும். அப்ப இந்த கேள்விக்கா வந்துச்சு பதிலளிப்பாரு. என்னுடைய இன்னொரு கேள்வி, தமிழ் தேசத்திற்கான உண்மையான வரையறை நீங்க என்ன வரையறை செய்யுங்க? அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா அது அடுத்த சொட்டு நம்ம. அதாவது என்னன்னா, இப்ப எல்லா கொள்கையிலும் இப்ப தமிழ் தேசியம் என்பது ஒரு பரந்துபட்ட ஒரு சிந்தனை, அதற்கு ஒவ்வொரு இயக்கங்களும் அவரவர்களுடைய வரையறைப்படி அவரவர்கள் அதுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருடைய இறுதி இலக்குமே இறையாண்மை கொண்ட ஒரு தமிழ் தேசியத்தை அமைப்பதுதான். இப்ப நீங்க மார்க்ஸ் கம்யூனிஸ்டுகள் எடுத்துட்டீங்கன்னா, கம்யூனிஸ்டுகளினுடைய கோட்பாடு என்பது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் தான். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கிற இலக்கை அடைவதற்கு அவர்கள் ஜனநாயகத்தை பயன்படுத்துகிறார்கள் இல்லையா? இந்த ஜனநாயகத்தை பயன்படுத்தி அதனால் ஒரு பரப்புரையை மேற்கொண்டு அந்த பரப்புரையின் வாயிலாக ஒரு காலத்திலே சர்வாதிகாரத்தை அடைய முடியும் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய தத்துவம். அதே போல
இப்ப நான் சார்ந்து இருக்கிற நாம் தமிழர் கட்சி ஜனநாயக பூர்வமாக தமிழ் தேசியத்திற்கான ஒரு அடித்தளத்தை அமைக்கிறோம் என்றுதான் நாங்கள் சொல்றோம். அந்த தமிழ் தேசியத்திற்கான அடித்தளத்தை வலுவாக வேரூன்ற செய்வதற்கு இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. அதை நாங்கள் செய்யறோம். இப்ப ஐயா மணியரசன் போன்றவர்கள் அவங்க வந்து ஒரு தத்துவார்த்த களத்திலே நின்று தமிழ் தேசியம் குறித்து பேசுகிறார்கள். இப்ப எங்க எல்லாத்துக்கும் சிறு சிறு முரண்பாடுகள் இருக்கலாம், அது இருக்கும். ஒவ்வொரு அமைப்பு கடையில் ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் எல்லாருடைய இலக்கு என்பதும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது இறையாண்மை கொண்ட ஒரு தமிழ் தேசிய குடியரசு. இன்றைக்கு இருக்கிற சூழலிலே இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் அதற்கான வழியிலே நாங்கள் இப்ப பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மையா இருக்கும். அதனால நான் செய்தி முடிச்சேன். அதே மாதிரி எனக்கு தெளிவான விளக்கம் என்ன தேவைன்னா, திராவிடம், திராவிடர் இவர்கள் யார், இவர்கள் பெரியார் ஐயா சொல்லுகிற பச்சை தமிழர் என்பவர் யார், அது எதன் அடிப்படையிலே அவர் தமிழர் என்பதை அவர் கண்டுபிடித்தார். உங்களுடைய முதற்கட்ட ஒரு கேள்விகளையும் நீங்க முன் வச்சிருக்கீங்க. நான் குளத்து முன்னர்கள் அதற்கும் பதிலளிப்பார் நினைக்கிறேன். ஆனா என்னுடைய தரப்புல இருந்து நான் என்ன ஒரு கருத்தை வச்சிருந்தேன் அப்படின்னா, இப்போ கல்யாண சுந்தரம் அவர்கள் கேட்ட கேள்வி உங்கள்ட்ட பதில் இருக்கும் நிச்சயமா நம்புறேன். அதே போல பொதுவாகவே திராவிடர்கள் அப்படின்னு நீங்க பேசும்போதும், அல்லது தமிழ் தேசியம் பேசுபவர்கள் தமிழை அடிப்படையாக வைத்தோ அல்லது சாதியை அடிப்படையாக வைத்தோ தேசியத்தை வரையறுக்கிறார்கள், அவர்கள் சாதியவாதிகள் இனவாதிகள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அப்படி என்றால் திராவிடம் அல்லது திராவிடர் என்று பேசுவதும் ஒரு இனவாத போக்கு தான். அது இனவாத போக்கு இல்லைன்னு உங்களால் மறுதளிக்க முடியுமா? இதுதான் என்னுடைய ஒரு துணை கேள்வி. இனவாத போக்குக்கும் நீங்க எப்படி பார்க்க வேண்டும் இதை நான் சொல்லியிருக்கேன். காமன் மொழி என்பது சமூக மொழி ஒருவர்களுக்கு. வீட்டு மொழியை மட்டும் வைத்துக் கொண்டு இவர்கள் பிரித்து விட வேண்டும் என்று சொல்லுகிற போதுதான் இந்த சிக்கலை நான் முன்வைத்தேன். தவிர வேற ஒன்றும் இல்லை. திராவிடம் என்பது மிக தெளிவா சொன்னோம். திராவிடம் என்பது மூன்று இடங்கள்ல ஒன்று பார்க்கலாம். ஒன்று மொழியை குறிக்கிற சொல்லாகவும் அது இருக்கிறது, இன்னொன்று நிலத்தை குறிக்கிற சொல்லாகவும் அது இருக்கிறது, இன்னொன்று சித்தாந்தத்தை குறிக்கிற சொல்லாகவும் இருக்கிறது. இதுல இருந்து நாம் பார்ப்பது மரபினம் என்று கூட அவங்க சொல்லலாம். மக்களை பிரிப்பதற்கு முதல்ல தோற்றத்தை வைத்து மரபணங்களை பிரித்தார்கள். மூன்றே இடம் தான் இந்தியா உலகம் முழுக்க என்று சொன்னார்கள். அதற்கப்புறம் பண்பாட்டு அடிப்படையில் நாம் ஆரியர் திராவிடம் என்ற மரபிடம். மொழி தேசிய இனத்தில் மக்களை பிரிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன அரசியல் விடுதலையில் தமிழ்நாடு தமிழருக்கு என்பதில் எந்த வேறுபாடும் இல்லை. தமிழர் யார் என்பதில் மட்டும்தான் சிக்கல். இப்ப அவர் பச்சை தமிழர் என்று ஏன் சொன்னார் என்று சொல்லுகிறார். அப்போ அப்போது தமிழ் தேசியத்தின் தலைவராக நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மாப்போசி அவர் யாரை தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்? ராஜாஜியை தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போ அதற்கு எதிராகத்தான் பெரியார் காமராஜரை இவர் பச்சை தமிழர் என்றார். அவர் தமிழர் அல்ல என்பது பெரியாரின் கருத்து. பெரியாரின் கருத்து மட்டுமல்ல, சில பேரை வந்து நம்ம உண்மையா அயோத்திதாசரை கூட எடுத்துக்கொள்ளலாம். அயோத்திதாசர் என்ன கருத்தை கொண்டிருந்தார்? இப்போ முதல் மோட ஒரு கருத்துல கூட இவர் சொன்னாரு, சென்சஸ்ல வந்து தமிழர்னு பதிவு சொன்னார் அயோத்திதாசர். தவறான செய்தி. அவர் ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் என்றுதான் பதிவு செய்ய சொன்னார். அப்படியெல்லாம் அவர் சொல்லல, அதே ஒரு தவறான செய்தி. அது இருக்கட்டும். சுதேசிகள் என்போது யார், சுயராஜ்யம் என்பது என்னன்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு 16/10/1912. யார் யார் சுதேசிகள்னு சொல்றாரு? நான் தேசத்திலே பிறந்து வளர்ந்து அதன் பலனை அனுபவித்து வந்தவர்கள் இவர்கள் சுதேசிகள் என்றும் சுய தேசியவாதிகள் என்றும் கூறலாம் என்று தமிழர்களை சொல்றாரு. இன்னொன்று, தமிழ் பாஷையில் பிறந்து தமிழ் பாஷையில் வளர்ந்து தமிழ் பாஷைக்கு உரியோராக விளங்கும் பூர்வ திராவிட குடிகளே அவங்க இல்லாம மற்றும் இந்த ஆந்திரர், கன்னட, மகாராஷ்டிர பூர்வ குடிகளே ஆவார்கள் என்று ஒன்று சொல்லுகிறார். மூன்றாவதாக இதுல யார் சொல்றாருன்னா, சாதி பேத செயலால் ஒற்றுமையை கெடுப்போரும் சமய பேத செயலால் சோமலை பெருக்கி தேசத்தை கெடுப்போரும் சுதேசிகள் ஆக மாட்டார்கள். தங்கள் சுயநலத்தையே கருதும் அந்நிய மக்களே ஆவார்கள் அப்படின்ற ஒரு பார்ப்பனர்களை பற்றி அவர் செய்யறது. சிந்து நதி ஓரமாக வந்து குடியேறி இந்துக்கள் என்று அனைத்து பெற்றோர் இந்த தேசத்தின் நூதன குடிகள் ஆதலின் அவர்களுக்கு சுதேசிகள் என்ற பெயரே கிடையாது. ஏறக்குறைய இதுதான் பெரியார் சொன்னார். இவர் சொன்னாரு, இப்போ வந்து திராவிடம்னு பேசினாங்களே, ஒரு வேலை பெரியார் பேசுனது இல்லை, அண்ணா பேசுனது, இதை பற்றி அவர் சொல்லலாம் ஒருவேளை அப்படித்தான் சொல்லுகிறார். இப்ப நான் சொல்வது, பெரியார் பேசியதற்கு முன்னால் 1917 வந்து டாக்டர் நடேசன் அவர் டிஎம் நாயர் தன்னுடைய நீதி கட்சியினுடைய கொள்கைகளை பற்றி எழுதுகிறார். இந்த கட்சி எதற்காக தொடங்கி இருக்கிறது என்பதற்கு
அவரை வந்து ஒன் ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் வாஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு சொல்றாருன்னா, கேரளம், கன்னடம், ஆந்திரம், தமிழ் பிரதேசங்கள் அடங்கியதுதான் தென்னிந்தியா. இவைகள் சேர்ந்ததே இன்றைய சென்னை மாகாணம். இந்த தென்னிந்தியாவில் வாழும் மக்கள் ஒரே கூட்டத்தவர். அவர் வந்து மரபின் அடிப்படையில் சொல்லுகிறார், வாழும் மக்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இதுல இருந்து ஒரே மூலத்திலிருந்து பிரிந்தவை. இந்த தென்னிந்தியா இந்தியாவின் மத்திய அரசிலிருந்து விலகி நான்கு பிரதேசங்களும் சேர்ந்து ஒரு கூட்டரசு ஏற்பட வேண்டும் என்று எங்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் கருதுகிறது. டு கார் அவுட் ஏ செப்பரேட் சாவரின் ரிபப்ளிக் ஃபார் சவுத் இந்தியா. யாரா ஏ ஃபெடரேஷன் ஆஃப் தி தெலுங்கு, தி தமிழ், தி கன்னடா அண்ட் கேரளா என்ற நான்கு பிரதேசங்கள் தொடங்கிய ஒரு கூட்டரசை அமைப்பதுதான் எங்கள் நோக்கம். நீதி கட்சி சொல்லுது. இது அவர் வந்து 17/9/1917 எழுதுறாரு. அடுத்து பெரியார் கிட்டம் அண்ணாவை சொல்லுவார்கள். அண்ணாவை சொல்லுகிற போது அண்ணா இல்லாம இன்னொரு மலையாளி நான் சொல்லிடுறேன், தமிழ்நாட்டில் வாழ்ந்த அப்ப சென்னை மாகாணம், மலபார் மாவட்டம், சென்னை மாகாணத்தில் இருந்த மாகாணம். அப்ப அதுல சர் சி சங்கர் நாயர் என்று ஒருவர், அவர் டெல்லி மத்திய சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். சென்னை மாகாணத்தில் உள்ள சென்னை மாகாணம்னு இருக்குது ஏற்கனவே, அதுல வந்து ஆந்திராவின் 7 மாவட்டம், அது பின்னாலே 7, முதல்ல 6 இருந்தது, தமிழ்நாட்டில் 10 மாவட்டம் இருந்தது, மலபார் ஒரு மாவட்டம், தென்கன்னட மாவட்டம் 1, 3, இதெல்லாம் சேர்ந்தா அப்போ சென்னை மாகாணம். ஆனா இவர் கேட்பது சென்னை மாகாணத்தில் உள்ள தமிழ் பேசும் 10 மாவட்டங்களை சுய நிர்ணய உரிமையுள்ள முழு டொமினியன் அந்தஸ்துள்ள பகுதியாக அறிவிக்க கோரி தீர்மானம் கொண்டு வர்றார். அப்பகுதி தமிழ் மாநில பகுதியாக விளங்குவதோடு தனி சட்டமன்றம், கடற்படை, விமானப்படை, இராணுவம் ஆகியவும் இருக்க வேண்டும் என்று அவர் வந்து தீர்மானத்தை கொண்டு போறாரு, மத்திய சட்டமன்றத்தில் கொண்டு போறாரு. இது இரண்டாவது. அதாவது இவங்கெல்லாம் நீதி கட்சிக்காரர்களை பற்றி சொல்லுகிறார். அடுத்து பெரியாரை பற்றி சொல்லலாம், சொல்லுவார்கள். திராவிட நாடு என்பதற்கு அவர் விளக்கம் கொடுத்தார். இன்றைய சென்னை மாகாணம் தான் திராவிட நாடு என்று சொன்னார். அது தன்னுடைய மத்திய குழு கூட்டத்தில் August 1940 மத்திய குழு கூட்டம், இன்றைய சென்னை மாகாணம் தான் நான் கேட்கிற திராவிட நாடு. அவர் வந்து எல்லா 4 ஸ்டேட்டையும் சேர்த்து கேட்கல. அப்போ வந்து சென்னை மாகாணம் ஒரு ஆட்சி பகுதியாக இருந்தது, ஒரு ஆட்சி பகுதியில் இயங்குகிற அமைப்பாக, ஒரு எந்த அமைப்புகள் இயங்கினாலும் எல்லாம் ஒரு ஆட்சி பகுதிக்கான அமைப்புகள் தான் இயங்கும். தனித்தனியாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு, ஒரு கட்சி ஒரு ஆட்சி பகுதிக்கு தான் இருக்கும். அப்ப நீதி கட்சியினுடைய தலைவராக அந்த நீதி கட்சியினுடைய செயற்குழுவில் தலைமை குழுவில் தலைமை செயற்குழு போடப்பட்ட தீர்மானம் திருவாரூர் நடந்தது August 1940 இன்றைய சென்னை மாகாணம் தான் நான் கோரும் திராவிட நாடு என்று சொன்னார். ஓகே, அடுத்தது அண்ணாவும் திராவிட நாடு கேட்டார் என்பது உண்மைதான். அண்ணா 1961 வரைக்கும் கேட்டுட்டு இருந்தார். எப்போது கைவிட்டார் என்றால், தனி நாடு இந்திய ஒற்றுமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. அப்போ ஏற்றுக் கொள்ளுகிறோம், பிரிவினை கோர மாட்டோம்னு கையெழுத்து போட்டதான் தேர்தல் நிற்கணும் என்று வந்தபோது அதை 61 கைவிட்டார். ஆனால் அது வரைக்கும் அவர் கேட்டு வந்தது கூட திராவிட கூட்டரசு தான் கேட்டார். திராவிட நாடு என்று எளிமையாக பத்திரிகையில் எழுதினார். அவர் கேட்டது இனவழி கூடி மொழிவழி பிரிந்து அரசமைக்கும் சமதர்ம திராவிட கூட்டரசு நாடுகள் என்றுதான் அவர் சொன்னார். அவர் இன வழியாக நாங்கள் ஒன்றா இருக்கோம் திராவிட இனம் என்பதால், ஆனால் மொழி வழியாக பிரிந்துதான் இருக்கும், அந்த 4 நாட்டினுடைய பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய என்று வார்த்தையும் போட்டார். மொழி வழி பிரிந்து இனவழி கூடி பிரிந்து செல்லும் உரிமையோடு உள்ள சமதர்ம திராவிட கூட்டரசு என்பதுதான் என் கொள்கை என்பதை தெளிவாக அறிவித்தார். அப்போ ஒன்றும் இப்போ 30 நாட்டில் ஒரு நாடு கேட்குறாங்க, ஒரு 4 நாட்டில் பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய நாடு என்று கேட்டார். இப்போ அதுலேயும் அந்த சிக்கலும் வரல. சரி, 1956 மொழிவழி மாநிலங்கள் வந்தது. மொழிமொழி வந்த பின்னால் அந்த காலகட்டத்தில் பெரியார் திராவிட நாடு என்ற கோரிக்கை எனக்கு வேண்டியதில்லை, நான் எப்போது இவர்களெல்லாம் ஒழிவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அப்படியே அறிக்கை விட்டார். இவர்களெல்லாம் ஏன், அவங்க மேல என்ன கோபம் அப்படிங்கிறது ரெண்டு காரணத்தை அவர் சொல்றார். ஒன்று, இந்த கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்கும் தெலுங்கர்களுக்கும் ஆரிய எதிர்ப்புணர்வு இல்லை,
வடவர் அரசு மீதான எதிர்ப்பும் இல்லை, ஆனாலும் ஆட்சி பகுதியாக இருப்பதால் இணைந்து இயங்கிக் கொண்டிருந்தோம். இப்போது அவர்கள் ஆந்திரா பிரிந்தவுடன், ஆந்திரா முதல்ல போயிடுச்சு 53, ஆந்திரா பிரிந்தவுடன் இவர்களும் சீக்கிரம் ஒழிந்தால் தேவலா என்று கருதி கொண்டிருந்தேன். நல்ல வாய்ப்பாக பிரிந்து சென்று விட்டார்கள். இனிமே எது சொல்லுவோம், தமிழ்நாடு தமிழருக்கு என்று குரல் கொடுத்தார். இப்ப இதுல எந்த இடத்தில் வந்து திராவிட நாடு திராவிடருக்கு என்று எங்க வருகிறது என்பதுதான். ஒரு ஆட்சி பகுதியாக இருக்கிற போது, இப்போ எடுத்துக்காட்டாக ஒசூர் நம்மோட தான் இருக்கு, தமிழ்நாட்டோட இருக்கிறது, அங்க தமிழ் பேசும் மக்கள்லாம் இல்லை. இப்போ ஒரு அமைப்பு என்று வருகிற போது அந்த மக்களை விட்டு விட்டு கட்சியாக எல்லாம் அங்க தமிழர் மட்டும் வாக்களிக்கணும், தமிழர் மட்டும் இருக்கணும் என்று பேச அவர்களையும் இணைத்துக் கொண்டுதான். ஒரு இன்க்ளூசிவ், யாரை சேர்த்துக் கொள்ளுகிறோம், யாரை விளக்குகிறோம் என்பதுதான். பெரியார் பார்ப்பனரை விளக்கினார், ஜாதி பாதிப்புக்குள்ளான சூதரலாய் இழிவுபடுத்த மக்கள் எல்லாம் ஒருங்கு திரட்டி அவர்களை ஒரு இயக்கமாய் நடத்திதான் சமூக விடுதலை கூறினார். அரசியல் விடுதலை வருகிற போது எல்லோருக்கும் தான் அப்போ சொன்னார், பார்ப்பனர்கள் குடியேறி இருக்குமா, இருக்கும், அவர்கள் சமத்துவமான குடிகளாக இருக்கலாம் தவிர உயர்ந்த குடிகளாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்றுதான் சொன்னாரே தவிர அவர்கள் நாட்டை விட்டு ஓட்டிடணும் அப்படிலாம் சொல்லிருக்கோம். அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா உரிமை உண்டு, வாக்குரிமை உண்டு, எல்லா உரிமை உண்டு, எல்லாம் செய்யலாம். ஆனா இந்த மூன்று தலைவர்களும் நீதி கட்சி காலத்தில் டி எம் நாயர், சர் சங்கரன் நாயர், அண்ணா, பெரியார், யாருமே இதில் ஒரே நாடாக திராவிட நாடு இருக்கட்டும் என்று கேட்டதும் இல்லை. பெரியார் அப்போது ஆட்சி பிரதேசமாக இருந்ததால் திராவிட நாடு என்றார். பிரிந்தவனா 56 இருந்து அவர் மறைகிற 73 வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கே தான் சொன்னார். ஆனால் இளம் வயதில் நீ சட்டை போடாமல் இருந்தா என்று பேசுவதை போல அது சொல்லுவது என்ன பொருத்தமாக இருக்கும் என்பதுதான் என் கேள்வி. பச்சை தமிழர் என்பது பார்ப்பன ராஜாஜிக்கு எதிர் சொல்லாக சொன்னதுதான். சரி, இந்த உங்களோட கருத்தை எடுத்துக்கிறேன், அதற்கான மறு கேள்வியோ அல்லது விளக்கத்தை அவர் கொடுப்பாரு. என்னோட இன்னொரு துணை கேள்வி இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப நீங்க உங்களுடைய பேச்சுல சொன்னீங்க, பார்ப்பனர் அல்லாதவர்களை அப்ப திராவிடர்கள் குறிப்பிடலாமா, அல்லது சமூக நீதியையோ சமத்துவத்தையோ விரும்புகின்ற பிராமணர்களையும் நீங்க திராவிடர்களாக கருதுகிறீர்களா, எப்படி திராவிடர் அப்படிங்கிற வரையறையை கொடுக்குறீங்க இந்த இன்னைக்கும் கூட? அவரு ஒரு 59 சொன்ன ஒரு இதை சொன்னா சரியா இருக்கும். என்ன அவர் சொன்ன அப்படியே அதை படித்தால் கூட மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, 56 தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்னார் என்று சொன்னேன். ஆனால் அதற்கு முன்பு பல நேரங்களில் 43 ஒரு கட்டுரை எழுதுறார், இந்தியா நேஷனாக வேண்டும் என்பதும் இந்து மதத்தை ஒழிப்பது என்பது போலத்தான் முடியாத காரியம். இந்தியா ஒரு நேஷனாக எப்பவுமே ஆக முடியாது. நாம் திராவிடர்கள் அல்லது தமிழர்கள் எல்லையை ஒரு நேஷனாக ஆக்கிக் கொள்ளலாம். நம் தாய்மொழி தமிழ், தாய்மொழி தமிழாக உள்ளவனுக்கு அவன் தாய்நாடும் தமிழ்நாடாகத்தான் இருக்க முடியும். ஆகவே தமிழர் தமிழ்நாட்டை தாய்நாடாக ஆக்கிக்கொண்டு ஒரு நேஷனாக, ஓர் இனமாக, இன ஒற்றுமையுடன் அயலான் சம்பந்தத்தை அரசியல், சமூகியல், மதியல், பொருளாதாரியல் இவ்வளவிலும் விளக்கி தனித்து இருந்து வாழ வேண்டுமானால் தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று 26/1943 எழுதுறாரு. அப்பெல்லாம் திராவிட நாடு திராவிடருக்கே சொல்லி கொடுத்த காலம் தான், தனித்தமிழ்நாடு வேண்டும் என்றுதான் எழுதினார். அப்ப அவர் அதுல மட்டுமல்ல, நான் நிறைய நேரங்களில் வந்து அடைப்பு கோரிக்கையில் போட்டு திராவிட நாடு போட்டா தமிழ்நாடு தமிழுக்கு அடைப்பு தான் போடுவார், அப்படித்தான் எழுதி கொண்டிருந்தார். அவர் கருத்து அதுவாக இருந்தாலும் இணைந்திருந்த சில மாவட்டங்களை கருத்தில் கொண்டு சேர்ந்து இயங்கிய அரசியல் நிலைகளையும் கருத்தில் கொண்டு பேசப்பட்டது, அதுக்காக நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம சொன்னோம்னா, அதற்கு அப்புறம் வந்து ஒருவேளை திராவிட நாடு பெரியார் விரும்பி இருப்பார் என்றார். ஆந்திரா பிரிந்தவுடன் ஒரு ராஜாஜியால் ஒரு முன்மொழிவு வைக்கப்பட்டது, அது வந்து தட்சிண பிரதேசம் என்று ஒன்று அமைக்கலாம். ஆந்திரா போயிடுச்சு தனியா, மீதி இருக்கிற கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு மூன்றையும் சேர்த்து தட்சிண பிரதேசம் என்று வைக்கலாம் என்ற கோரிக்கையை ராஜாஜியும் நேருவும் முன்வைக்கிறார். பெரியார் அதை கடுமையாக எதிர்க்கிறார். அது குறித்த ஒரு கூட்டம், எல்லா மாநில முதல்வர் கூட்டம் பெங்களூரில் நடக்குது. அப்போது காமராஜர் ஒரு தலையங்கம் எழுதுகிறார், ஒரு தந்தியம் கொடுக்கிறார் காமராஜருக்கு, பெங்களூர் முகவரிக்கு தலையங்கம் எழுதி விடுதலையை கொண்டு போய் அவர் கையில் சேர்க்கிறார். தந்தி ஒன்று கொடுக்கிறார், நீங்க வந்து தட்சிண பிரதேசம் ஏற்றுக்கொள்வது தமிழர்களுக்கும் உங்களுக்கும் தற்கொலை கோப்பான செயலாகும். ரெண்டு முறை அப்படி சொல்லியிருக்காரு. அவர் வந்து காங்கிரஸ் விட்டு அகில இந்திய தலைவரா போனப்பையும் சொல்லியிருக்காரு, இப்பவும் சொன்னாரு. தமிழ்நாடு வரலாறு காணாத ஒரு பெரும் கொந்தளிப்பை சந்திக்க நேரிடும் என்று ஒரு சொல்றாரு.
அப்ப திராவிட நாடுகளும் சேர்ந்துருக்கட்டும் பெரியார் சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லவில்லை. அடுத்த ஒரு போராட்டம் எடுத்த தமிழ்நாடு நீங்களான இந்திய வரைபடத்தை எரிப்பது. ஆனா இப்ப நீங்க தொடர்ந்து வரலாற்று ரீதியான பாவைகளையும் வரலாற்று ரீதியான சான்றுகளையும் வந்து முன் வச்சீங்க. ஆனால் இன்றைக்கும் திராவிடம் அல்லது திராவிடர் என்று பேசுபவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவிர்த்து விட்டு தானே திராவிடர்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி மற்றவர்களை நீங்கள் அடையாளம் காண்பதற்கு நீங்கள் சாதி என்ன அடிப்படையா வச்சு அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்களும் ஒரு கட்டத்துல சாதியை நோக்கியோ இனவாதத்தை நோக்கியோ நிக்கிறீங்களா? ஆரியத்திற்கு எதிராக நிற்பதுன்றதும் ஒரு இனவாத போக்கு தானே? இல்ல, இதுலதான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் இந்த கருத்தை எப்படி சொல்றாருன்னா, சாதிய செருக்கு பற்றி அவர் எழுதுகிறார். சாதி செருக்கு என்பது பார்ப்பனரிடம் மட்டும் இருந்திருப்பதாக சொல்லுவது தவறு. பார்ப்பனர் அல்லாதாரிடத்திலும், ஏன் பஞ்சமர் என்று சொல்லப்படும் சமூக பிரிவினரிடத்திலும் அது இருக்கத்தான் காண்கிறோம். அவர்கள் அனைவரையும் நான் வெறுக்கிறேன். ஆனாலும் இந்த சாதி செருக்கின் ஊற்றுக்கள் பார்ப்பனமிருந்து பிறப்பது என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுதான் அவர் சொன்னது. இதை வந்து தொடர்ந்து அவர்கள் கதை வழியாக, புராணம் வழியாக, இதிகாசம் வழியாக, சாஸ்திரம் என்ற பெயரால் அதை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால அதை கூடுதலாக வச்சு இப்போ வந்து பெரியாருடைய சமூக விடுதலை போர், அவர் வந்து 38ல் அவர் அரசியல் வாழ்க்கைக்கு வந்தது 19ஆ இருந்தா கூட 17ல இருந்து அதுல இருந்துட்டு இருக்காரு. அதாவது சென்னை மாகாண சங்கத்துல 12ஆம் ஆண்டு இருந்தே இயக்குறாரு. காங்கிரஸுக்கு தான் 19, அதுக்கு முந்தைய அது பார்ப்பனாதார் சங்கம் என்று காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறது தான் இருக்கிறாரு. சென்னை மாகாண சங்கத்துல தான் இருக்கிறாரு. நீதி கட்சியில இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் வர்றாரு. ஆனாலும் கூட அப்போதிருந்து அந்த பார்வை இருக்கிறது. பார்ப்பனர்களே கூப்பிட்டு பெரியாரை பேச வைத்தார். ராயப்பேட்டையில் லட்சுமிபுரம் யுவர் சங்கம் என்கிற நிகழ்ச்சியில் கூப்பிட்டு அவரை அழைத்து பேச வைத்தார். அப்போ பெரியார் சொன்னார், எனக்கு என்ன உங்க மேல கோபம்னா, நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பீர்களேயானால் தமிழ்நாட்டை எவ்வளவு வேகமாக முன்னேற்றி விட முடியும். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பார்ப்பனை எதற்கு பேசுவது, ரத்த பரிசோதனை செய்த அல்ல. அதை முதல்ல அவர் அந்த வார்த்தையை நான் சொல்லிடுற வேணும். அது பல இடங்கள் சொல்லுகிறார். அவங்க கிட்டே சொல்றாரு, உங்களுடைய ஆச்சார அனுஷ்டானம் பண்பாட்டு நடவடிக்கைகளை பார்த்து உங்களை நான் எதிர்க்கிறேன். அதை கைவிட்டா உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனைங்கிறார். நான் நாஜிகளை போல ரத்த பரிசு சுத்தம் பார்ப்பவன் அல்ல என்றும் பெரியார் அதுல பார்ப்பனிடம் பேசுகிறார். பொதுப்படையா வந்து இப்போ வெளிப்படையாக தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு சிலர் மீது என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது என்றால், தமிழர்களை சாதியை அடிப்படையாக வைத்து அடையாளம் காண்கிறீர்கள், இவர் இந்த சாதியை சேர்ந்தவர் தான் தமிழர் அப்படிங்கறது சொல்லிடுறாரு. மொழியை அடிப்படையை வைத்தாக மட்டும் இல்லாமல் சாதியை வைத்து அடையாளம் காண்றீங்கன்னா இது ஒரு பாசிச போக்கு தானே அப்படின்றதுதான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு சிலர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அண்ணன் சொன்ன செய்தியிலிருந்தே தொடங்க விரும்புறேன். அதாவது பச்சை தமிழர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஐயா பெரியார் அவர்கள் சொன்னது வந்து ராஜாஜிக்கு எதிராக சொல்லப்பட்ட செய்தி அப்படின்னு அண்ணன் சொல்றாங்க. ராஜாஜி தமிழர் அல்ல, தமிழர் என்று சொன்னால் அதில் ராஜாஜி சேரமாட்டார் என்பதுதான் பெரியாரின் கருத்தாக நாம் இதில் எடுத்துக்கலாமா? அப்படின்னா ஒரு வாதம் வைக்கப்படுகிறது, திராவிடர் என்று சொன்னால் பிராமணர்கள் வரமாட்டார்கள், தமிழர் என்று சொன்னால் பிராமணனும் வந்து விடுவான், எனவே திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்தினோம் என்று இன்றைக்கு பிரபரி செய்கிறார்கள் இல்லையா? அந்த வாதத்தை அண்ணனுடைய பேச்சிலிருந்தே நான் முறியடிக்க விரும்புகிறேன். என்றால் பெரியாரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பச்சை தமிழன் என்று சொன்னால் அதில் பார்ப்பனர்கள் சேரமாட்டார்கள், ஆனால் திராவிடன் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் பூநூலை விட்டுவிட்டு தங்களுடைய அனுஷ்டானங்களை விட்டுவிட்டு வந்தால் பார்ப்பனரையும் நாம் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று ஐயா பெரியார் அவர்களே சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு விடயத்தை நாம் இதிலே புலப்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று, பார்ப்பன எதிர்ப்பு என்பதற்காக திராவிடம் என்கிற சொல் கையாளப்படவில்லை. தமிழர் என்கிற சொல்லே போதுமான அளவிற்கான ஆரிய எதிர்ப்பு கொண்ட சொல் தான். தமிழர், தமிழ்நாடு, தமிழ் என்பதே ஆரிய எதிர்ப்பினுடைய வடிவம் தான். இதை நான் சொல்லவில்லை, பச்சை தமிழர் என்று சொன்னதன் மூலமாக ஐயா பெரியாரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அண்ணனின் வாதத்திலே நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது அண்ணன் சொல்றாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதுல வந்து நீங்க டி எம் நாயர் அவர்கள் வந்து பேசிய செய்திகளை அண்ணன் குறிப்பிட்டாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலே நான்கு அரசுகளும் சேர்ந்து ஒரு கூட்டரசு அமைப்பது என்கிற முயற்சி எடுப்பதிலே தவறே இல்லை. அது எங்களுக்கு கருத்து உடன்பாடா வேறுபாடாங்கிறது அப்புறம் பேசிப்போம். ஆனால் அது அதனுடைய பேரே தென்னிந்திய நல உரிமை சங்கம். இங்க நீங்க திராவிடர் என்று வருகிற போது இந்த தென்னிந்தியா முழுவதையும் தான் சொன்னீர்களா என்றுதான் நான் கேட்டேன். அது இன்னைக்கு சில பேர் மறுக்கிறாங்க, ஆனா அண்ணன் வந்து அதை ஏத்துக்கிறாங்க. ஆமாம்,
முதல்ல சொன்னது வந்து நாலு பேரும் சேர்ந்த ஒரு கூட்டரசிற்காகத்தான் இது சொல்லப்பட்டது. பிறகு அவர்கள் மூன்று பேரும் போன பிறகு இவர்கள் போய் தொலைந்தால் போதும் என நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், போய்விட்டார்கள். எனவே இப்பொழுது தமிழ்நாடு தமிழருக்கு என்று நாங்கள் சொன்னோம் என்கிறார். எனவே தமிழ்நாடு தமிழருக்கே என்று என்றைக்கு இவர்கள் சொல்ல தொடங்கினார்களோ அன்றைக்கே திராவிடம் என்கிற சொல்லும் திராவிடர் கழகம் என்கிற சொல்லும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த வாக்கியமும் அத்தனையும் காலாவதியாகி போயிட்டது இல்லையா? அதன் பிறகு திராவிடத்திற்கான தேவை ஏதாவது இருக்கிறதா? பார்ப்பனிய எதிர்ப்பும் அதிலே இல்லை. தமிழரை தவிர வேறு யாருக்காகவும் நீங்கள் அமைப்பு நடத்தவில்லை. இப்படி இருக்கிற போது இந்த திராவிடம் இது என்பது எதற்காக இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க 1950களிலேயே பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்லிவிட்டார். ஆனால் தமிழை காட்டுமிராண்டி மொழியும் என்றும் சொல்லுவார். தமிழர்களை காட்டுமிராண்டிகள் அறிவற்றவர்கள் என்றும் பேசுவார். தமிழை படிக்காதே ஆங்கிலம் படி, வீட்டிலே இருக்கிற போது கூட ஆங்கிலம் பேசு என்று சொல்லுவார். இதுதான் தமிழர்களுக்காக நாடு பெற்று தருகிறதா? இல்ல, இது ஒரு இல்ல, திராவிடம் அப்படிங்கிற ஒரு பெயர் தான் உங்களுக்கு சிக்கலாம். ஏன்னா அந்த பெயர், அந்த பெயரே சிக்கல். அந்த பெயரின் அடிப்படையில் நீங்க என்ன செய்ய வர்றீங்கிறதா இப்ப விருப்பம். இப்ப அண்ணன் சொல்லும் போது சொல்றாங்க அந்த பெயருக்கான அர்த்தமே முடிஞ்சு போச்சு, இப்ப வந்து நாங்க தமிழ்நாடு பத்தி மட்டும்தான் பேசுறோம்னு சொல்றாங்க. ஆனால் இதே திராவிடத்தை பேசுகிற இன்னும் பல பேர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அது நான்கு மாநிலத்துக்கும் சேர்ந்ததாகத்தான் இருந்தது அப்படின்னு. இங்க தமிழ்நாட்டிற்குள்ளே வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள், வேறு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டை ஆளுவதற்காக போடப்பட்ட ஒரு அடித்தளமாகத்தான் திராவிடம் இன்றைக்கும் தொடர்கிறது. இதுதான் இருக்கிற பிரச்சனை. தமிழ்நாட்டில் இப்ப யார் தமிழர் என்று கேள்வி கேட்கிற அந்த கேள்வியே முதல்ல ஏன் வருது? இந்த கேள்வி ஏன் கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ வரல? ஏன்னா அவங்க ஒரு காலம் உங்கள் திராவிடம் என்கிற கோட்பாட்டிகளை ஏற்றுக்கொள்ளல. நீங்கள் தான் இங்கிருந்து அவர்களை திராவிடர்கள் திராவிடர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே ஒழிய அவர்கள் எந்த காலத்திலும் அவர்களை திராவிடர்களாக வரிந்து கொள்ளவில்லை. இப்ப தமிழர்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, தமிழர்கள் தமிழர்களா திராவிடர்களா என்ற கேள்வி இருக்கு. ஒரே ஒரு இனக்குழுவிற்கு எப்படி இரண்டு இன பெயர் இருக்கும்? சரி, அப்படி இருக்கா? கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் என்பவர்களை எப்படி அடையாளப்படுத்துறீங்க? சாதிய அடிப்படையாக இந்த உங்க கேள்விக்கு நான் வர்றேன் இப்ப அது வந்து அண்ணன் சொல்ற விஷயத்துல நான் மறுபடியும் அதுலயும் முரண்படுறேன். எனவே தென்னிந்திய நலச்சங்கம் சொன்னதை வந்து நாங்க இது பண்ணல, அது தென்னிந்திய நலச்சங்கம் சொல்லிருக்கலாம், ஏன்னா அது தென்னிந்தியா. ஆனால் திராவிட அமைப்பு என்பது தமிழர்களுடைய உரிமைகளை புறந்தள்ளி விட்டு நாலு பேர் இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தது திராவிடம். நான் உண்மையா வெளிப்படையா சொன்னாங்க, நம்ம கால் அளவு பார்த்து ஒரு செருப்பு வாங்கி போட்டுக்கும், அது எல்லாரும் இயல்பா செய்யற விஷயம். செருப்பை வாங்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி காலை தரிச்சிக்க முடியாது, அது இயற்கைக்கு விரோதமான விஷயம். உண்மையில திராவிடர் என்கிற சொல்லே திராவிடர் கழகத்திற்கு அப்படித்தான் கொண்டு வரப்பட்டது. இது எல்லாரும் இங்க இருக்கிறாங்க, மற்ற மொழி பேசுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழர் கழகம் என்று வைத்தால் என்று சொல்லித்தான் திராவிடர் கழகம் என்கிற சொல்லே வருது. அதன் பிறகு திராவிடத்திற்கான ஒரு வரலாற்றை உருவாக்கிட்டாங்க. இப்ப ஐயா அயோத்திதாசரை பத்தி சொல்லும் போது கூட அண்ணன் சொல்றாங்க, அவர் வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல தமிழர் என்று பதிவு செய்தது பொய் செய்தி என்று சொல்றாங்க. அது எப்படி பொய் செய்தி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த செய்தி உண்மை, அதை நாம் ஏற்றுக்கிறோம். அதுல நான் இன்னொரு இடத்துல சொல்றேன், ஈசா தமிழன் என்றுதான் அவர் பத்திரிகை நடத்தினார், திராவிடன் என்று அல்ல. இன்னொன்று, கால்டுவெல் காலத்துக்கு பிறகு வந்த அனைவருக்குமே பல பேருக்கு இந்த திராவிட குழப்பம் ஐயாவா உண்மை. அது அயோத்தியாசர் ஐயாவா இருக்கலாம், இன்னும் பேரா இருக்கலாம், தமிழ்ல நல்ல தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களுக்கே அந்த குழப்பம் ஏற்பட்டது உண்மை. நாம் இன்னைக்கு என்ன சொல்றோம்னா, இப்பவாது அந்த குழப்பத்தை தவறுங்கள்னு சொல்றோம். கால்டுவெல் சொன்னது தவறானது, திராவிடம்னு ஒரு இனம் இல்லை, அந்த திராவிட இனம் என்பதே ஒரு வழக்கொழிந்து போய்விட்ட ஒரு சொல், அந்த சொல்லே இன்னும் அதை நீங்க வளர்த்து கொண்டிருக்காதீர்கள், அப்படி ஒன்று இல்ல. தமிழரை தமிழர் என்றே சொல்லுங்கள் என்று சொல்லுகிறோம். தமிழர் என்று சொல்லுவதுதான் ஆரிய எதிர்ப்பின் அடையாளம் என்பதை வெளிப்படையாக நாங்கள் சொல்லுகிறோம். அதற்கு சான்றுகள் அண்ணன் கேட்டால் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஒன்று. அடுத்தது இப்ப நீங்க கேட்கறீங்க, சாதி அடிப்படையில் நீங்கள் தமிழர்களை அடையாளம் காணுகிறீர்களா? நான் சார்ந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சாதி அடிப்படையில் தமிழர்களை அடையாளம் காணவில்லை, தாய் மொழியின் அடிப்படையில் அடையாளம் காணுகிறோம். அவருடைய மொழி நிலைப்பாடே நீங்க வெளிப்படுத்தலாம். அப்படி அதான் எனக்கு வரேன் நான். அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படி வகைப்படுத்தல. ஆனால் தமிழ் தேசியம் பேசுகிற வேறு ஏராளமான அமைப்புகள் இருக்கு. அதுல ஒரு சில அமைப்புகள் சாதிய அடையாளங்களை குல அடையாளங்களாக ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாகத்தான் தமிழர்களை அடையாளம் காண வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு செய்தியை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, ரொம்ப வெளிப்படையான செய்தி என்ன அப்படின்னா, எந்த தமிழ் தேசிய குழுவும் சாதிய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நீங்க நல்லா கவனமா பார்க்கணும். சாதியை வைத்துத்தான் தமிழர்களை அடையாளம் காண வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கூட சாதியை வைத்து ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்ல வரவில்லை. எப்படி இடஒதுக்கீட்டிற்கு சாதி அடையாளம் போதே சாதி ஆதிக்கம் மேலோங்கும் தானே? இல்ல, அது நீங்க தவறா சொல்றீங்க. அப்படி இல்லைன்னு நான் சொல்ல வரேன். சாதி பார்க்கப்படுவதும் சாதிய ஆதிக்கத்தை ஆதரிப்பதும் ரெண்டு வேற வேற. இடஒதுக்கீட்டை கூட சாதி பார்க்கப்படுகிறது. நான் இன்னொரு செய்தியும் கூட நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த சாதி பார்த்து தமிழர்களை அடையாளம் காணுவது தமிழ் தேசிய கட்சிகள் அல்ல. மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்களினுடைய திராவிடர் விடுதலை கழகம் அந்த அவர்களுடைய பத்திரிகை பெரியார் முழக்கத்துல சரியா தேதி சொல்லணும்னா மார்ச் 29ஆம் தேதி 2018 ஆண்டு வந்த ஒரு செய்தி.
தமிழ்நாடு மாணவர் கழகம் ஆர்ப்பாட்டம், மத்திய அரசு பணிகளில் மாநில மக்களையே அமர்த்து என்கிற கோரிக்கையை வைத்து அவர்கள் செய்த ஆர்ப்பாட்டத்திலே ஒரு செய்தி, அந்த செய்தியிலே ஒரு பத்திரிகை எழுதுகிறார்கள். அரசு வேலை, மத்திய அரசு வேலையை தமிழ்நாட்டிலே பெறுகிறவர்களினுடைய பெயரை பார்க்கிற போது, பதிவு எண்கள் பலவற்றை தனித்தனியே எடுத்து அவர்களின் பெயர்களை பார்த்தபோது, அவற்றில் பெரும்பாலானவை குப்தா, ரெட்டி, சர்மா, நாயர், சிங், பாண்டே என்ற பின்னொட்டுகளுடன் கூடிய வெளி மாநிலத்தவர்களின் பெயர்களாகவே இருந்தது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு செய்தி வருகிறது. என்றால் அவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் என்பதை எப்படி கண்டறிந்தார்கள்? சாதிய பின்னொட்டினால் கண்டறிந்தார்கள் என்று அவர்களே எழுதியிருக்கிறார்கள். நான் சொல்லல, அண்ணனோட பத்திரிகையிலே வந்திருக்கு, தேதி உட்பட என்னால் சொல்ல முடியும். அப்ப இது வெளி மாநிலத்தில் இருக்கிறவர்களை நாங்கள் கண்டுபிடிப்பதற்காக இதை பயன்படுத்துகிறோம் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்க அப்படி சில தமிழ் தேசிய, இதுக்காக நீங்க வந்து உடனே திராவிடர் கழகம் வந்து சாதி ஆதிக்கம் செய்கிறது என்று சொல்வீர்களா? இல்ல, இங்க ஒரு முரண்பாடு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான், ஒட்டுமொத்த இந்தியாவில இன்று கூட பாத்தீங்கன்னா பெயருக்கு பின்னாடி சாதி போடுகிற பழக்கத்தை வந்து ஒழிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த 50 ஆண்டுகளாக நடந்திருக்குது. அப்படி பார்க்கும்போது வடநாட்டுல இருக்கக்கூடிய சாதியை பயன்படுத்தி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒப்புமை வந்து சரியான ஒப்புமையா? இல்ல, அதை தான் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க தமிழர் என்பதை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்கன்னு கேக்குறீங்க. இப்ப நாம இங்க வந்து இப்ப பாண்டே இருக்காரு, நம்ம செய்தியாளர் பாண்டே இருக்காரு, அவரை வந்து தமிழரா இல்லையா என்று சொல்லி எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? திராவிட அமைப்புகள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அவங்களே சொல்றாங்க, பாண்டே என்ற பின்னொட்டு இருக்கிற காரணத்தால் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், அவர் தமிழர் அல்ல என்று சொல்லுகிறார்கள். இப்ப அந்த செய்தி அதுதானே சொல்லுது. இதே மாதிரி தமிழ்நாட்டுல இன்னொருவர் இருக்கிறார்னா இவங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பாங்க? இல்ல, எனக்கு அதுக்கு விளக்கம் வேணும். எனக்கு நான் உங்க செய்தி வச்சுதான் கேக்குறேன். நாம் தமிழர் கட்சி சாதி அடிப்படையில் தமிழர்களை பிரிக்கவில்லை, சாதி அடிப்படையில் தமிழர்களை அடையாளம் காணவில்லை. நான் தெளிவா சொல்லிட்டேன். மற்ற தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்கிறாங்களான்ற உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இருக்கிறாங்க. சிலர் வந்து குடிப்பெயர்களாக அதை எடுத்துக்கொண்டு அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற தமிழ் அமைப்புகள் இருக்கிறது. அந்த தமிழ் தேசிய அமைப்புகள் கூட சாதிய ஆதிக்கவாதத்தை கையிலே எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய இது. சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களும் சொல்லுகிற செய்தி. சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் எப்படி ஒழிப்பது? எப்படி இங்க ஒழிக்க முடியும் சாதி ஒழிப்புங்கிறது? சாதிங்கிறது ஒரு பொருளை அணிக்க வச்சு சுட்டு தள்ளியிருக்கு. மனித மனதிற்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு நச்சு விதை. இந்த சிந்தனைகளை மாற்ற வேண்டும் என்றால் அந்த சிந்தனைகளை மாற்றுகிற ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். திராவிட அமைப்புகள் கடந்த காலத்தில் அப்படியான சூழல்களை உருவாக்கினார்களா என்கிற கேள்வி என்னிடம் இருக்கிற கேள்வி. அதாவது சூழல் தான் சிந்தனையின் தாய் என்கிறார் மார்க்ஸ். சூழல் மாறினால் சிந்தனை மாறி இருக்கும். அந்த சூழலை இங்கே மாற்றினீர்களா? திராவிட அமைப்பினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியிலே தான் திராவிட அரசியல் கட்சிகள் வந்து சேர்கின்றன. திராவிட அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் சாதியத்தை நீரூற்றி வளர்த்தது உண்மையா இல்லையா? ஒன்று. இரண்டாவது, பெயருக்கு பின்னால் இருக்கிற சாதியை நீக்கிவிட்டது சாதனை என்று பேசுகிற திராவிட அமைப்புகள் அதே காலகட்டத்தில் மனங்களுக்குள்ளாக அதிகமாக சாதிய சிந்தனை போய் உட்கார்ந்து கொள்வதற்கு இதே அமைப்புகள் காரணமாக இருந்தது என்று நான் குற்றஞ்சாட்டேன். திராவிட அரசியல் அமைப்புகள் காரணமாக இருந்தது. நான் சில உதாரணங்களை சொல்ல முடியும். இப்ப திராவிட அரசியலில ஒரு மிகப்பெரிய முக்கியமான மனிதராக கருதப்படுகிறவர் மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்களினுடைய மிக நெருங்கிய நண்பர் ஐயா வைகோ அவர்கள். அவர் திராவிடர் என்பதை எல்லாரும் ஏற்கிறோமா? அவர் திராவிட கொள்கைப்படி வளர்ந்தவர் என்பதை ஏற்கிறோமா? அவர் பேசுகிற போது நான் ரெண்டு நிறைய குறிப்பிடலாம், ரெண்டே ரெண்டு முக்கிய சம்பவங்களை நான் குறிப்பிட்டு சொல்றேன். ஒன்னு, அதாவது தினகரன் பத்திரிகை அலுவலகம் கொளுத்தப்பட்டு அதிலே 3 அப்பாவி இளைஞர்கள் கொலை செய்யப்படுறாங்க. இது நடந்து முடிந்த பிறகு அடுத்து நடக்கிற மாநாடு ஒன்றிலே பேசுகிற போது திராவிடத்தை தூக்கி வளர்த்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்கள் பேசுகிறார், 3 பேர் இறந்து போய்விட்டார்கள். இப்பொழுது நீங்கள், நான் உங்களும் கேட்கிறேன் அருள், நீங்க அந்த 3 பேர் இறந்துட்டாங்கன்னு மேடையில் பேசினா எப்படி பேசுவீங்க? நான் பேசின எப்படி பேசுவோம் தெரியுங்களா? 3 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று பேசுவேன். நான் ஐயா வைகோ மாநாட்டிலே பேசுகிறார், 2 மறவர் குலத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரு யாதவ குல கண்மணியும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று பேசுகிறார். சாதிய சிந்தனை யாருக்குள் இருக்கிறது? ஒன்று. இரண்டாவது, 2009 அமைப்பாக தொடங்கினோம், 2010 நாம் தமிழர் கட்சியாக இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த யாராவது ஒருவர் மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்களினுடைய பிறந்த சாதியை குறித்து பேசியிருக்கிறார்களா? சாதி குறித்து அவரை கேவலமாக பேசியது நீங்கள் பார்த்தது உண்டா? எங்காவது ஒன்று உண்டா? ஒரு சான்று சொல்ல முடியுமா? ஒரே ஒரு சின்ன ஒரு முரண்பாடு நான் சொல்லிடுறேன். இப்ப ஐயா வைகோ அவர்கள் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர், அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவர் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுகிறார் என்று அவரோட கருத்துக்களை சொல்றாரு. ஆனா உண்மையான கருத்தியல் அதுதான், கருத்தியல் ரீதியாக அது உண்மையானதா அல்லது சரியானதா அப்படிங்கறத பார்க்கணுமா, அல்லது கருத்திலே கையில் எடுத்தவர்கள் பேசுவதுதான் கருத்தியலா பார்க்கணுமா, எப்படி புரிஞ்சுக்கிறது? இதையும் முடிச்சுட்டு நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். ரெண்டாவது, ஐயா வைகோ அவர்கள்
கருணாநிதி அவர்களினுடைய சாதியை குறித்து பேசி அவருடைய குல தொழில் என்றெல்லாம் பேசி பிறகு மன்னிப்பும் கேட்டார். அப்ப ஒரு செய்தி நான் சொல்ல வர்றதுன்னா, வைகோ என்கிற தனி மனிதனின் பேச்சுக்கு அந்த இயக்கத்தின் சிந்தனை பொறுப்பாக முடியுமா என்றால், அந்த இயக்க சிந்தனைகளை தன்னுடைய பூர்வ சிந்தனையாக ஏற்றுக்கொண்டு அதை வரித்தெடுத்துக் கொண்டு அதை பரப்புகிற வேளையிலே தன் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்த ஒருவரிடமிருந்து கூட சாதிய சிந்தனையை விளக்க முடியாத ஒரு அமைப்பு தான் திராவிட அமைப்பு. அதை சொல்லத்தான் அவர். வைகோ என்பவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு அமைப்புல இருக்கிற மனிதர் அல்ல, ஒரு அமைப்பை நடத்துகிற தலைவர், திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகளிலே ஒருவர், எதிர்கால திராவிட வரலாறு எழுதப்படும் என்று சொன்னால் அதிலே படிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர். அவருக்குள் இருந்து கூட இந்த சாதிய சிந்தனைகள் அகற்றப்படவில்லை என்பதுதான் என்னோட நான் வைக்கிற வாதம். அதனால் தான் நான் சொல்றேன், திராவிடம் என்பது செயல்பாட்டு ரீதியாக சாதிய ஒழிப்பு என்பதிலே தோற்று போய்விட்டது. ஒன்று. ரெண்டாவது, ஐயா பெரியாருக்கே இந்த முரண்பாடுகள் இருந்துச்சு. நீங்க வந்து சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். ஐயா பெரியார் அவர்கள் எழுதிய கட்டுரையை நான் உங்களுக்கு காட்ட முடியும். ஒரே நிமிடம், அந்த கட்டுரையும் கூட எடுத்துட்டே சொல்றேன். அதாவது நாயக்கமார்களுக்கு நாமம் காட்டப்பட்டது என்று சொல்லி கட்டுரையாகவே எழுதினார் அவர். அவருக்குள்ளும் அந்த சிந்தனை இருந்தது. இடஒதுக்கீடு என்பது பறையருக்கு இருக்கிறது, இஸ்லாமியருக்கு இருக்கிறது, திராவிடருக்கு எங்கே இருக்கிறது என்று கேட்டார் பெரியார். என்றால் பறையரும் இஸ்லாமியரும் யார்? கேள்வி இருக்கிறது. பார்ப்பனர் என்ற பார்ப்பனர் ஆணைமுத்தையாவினுடைய தொகுப்புல இருக்குங்க ஐயா. ஈவராயன் சிந்தனை ஆணைமுத்தையாவினுடைய தொகுப்புல இருக்கு, நான் எடுத்து கூட கொடுக்கல, எனக்கு பிரச்சனை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, பார்ப்பனர்களுக்கு அஞ்சி பார்ப்பனர்களுக்காக கவலைப்பட்டு நாம் இந்த இஸ்லாமியர்களை ஆதரித்தோம், சேற்றிலே கால் வைப்பதற்கு பயந்து மலத்திலே கால் வைத்து விட்ட நிலை ஆகிவிட்டது என்று பேசுகிறார். என்றால் இஸ்லாமியர்கள் குறித்து இவர்களுடைய பார்வை என்ன? இஸ்லாமியர்கள் இங்கிருக்கிற தமிழ்நாட்டிலே இருக்கிற இஸ்லாம் சமயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் திராவிடர்களுக்குள்ளே வருவார்களா இல்லை அவர்களும் திருக்குறளை போல மலம்தானா என்பதையும் ஐயா விளக்க வேண்டும். இது வந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒரு தனி மனிதரின் பேச்சல்ல, ஒரு கோட்பாட்டை உருவாக்கியவரினுடைய கருத்து. இந்த கோட்பாட்டினுடைய கருத்து, இந்த கோட்பாடு சாதியத்தை ஒழிக்கும் என்று எப்படி ஏற்பீங்க? இதை நான் இப்பவும் கேட்கிறேன். இருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருக்கிற ஒரு அரசியல் கட்சி. இந்த அரசியல் கட்சி திராவிடத்தினுடைய வழித்தோன்று. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற எந்த விஷயங்களுக்கும் இவர்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள். அவர்களை பற்றி சொன்னா நிறைய சொல்லணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி அவ்வளவு மோசடிகள் அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனால் திராவிட கட்சிகள் என்று இவர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிற திராவிட முன்னேற்ற கழகம், அது சாதி மறுப்பு இயக்கமா? அது சாதியை மறுத்துத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதா? இருங்க, சாதி ஒழிப்பிற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே பாடுபடுகிறதா என்னுடைய கேள்வி இது. உதாரணத்துக்கு எதுக்காக நான் அதை சொல்றேன்னா, இந்த கட்சிகள் சார்ந்து யாரும் இல்ல அப்படிங்கறத பத்தி நம்ம பேச முடியாது அப்படிங்கறதுனாலதான் சார்ந்து நான் கேக்குறேன். ஒரு செய்தி நான் சொல்றேன் கேளுங்க. அண்ணன் வந்து அவங்க எல்லாம் கட்சிக்காரங்க, அவங்களுக்கும் இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா என்னுடைய கேள்வியை நான் திரும்பப்பட்டிருக்கிறேன், சரிதானா? அது திமுக மதிமுகவுக்கும் திராவிட கொள்கைக்கும் திராவிட கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் நான் அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். ஆனால் திமுக மதிமுக யாரு? அவங்க திராவிட அமைப்பு இல்லையா? நான் இப்ப தமிழ் தேசியத்துல குடிகளை ஏற்றுக்கொள்ளுகிற தமிழ் தேசிய அமைப்புகள் பத்தி நான் ஏன் பேசுறேன்? நான் அந்த அமைப்பு சார்ந்தவன் இல்ல. அவர்களுக்கு நான் ஏன் பேசுறேன்? நான் தமிழ் தேசியம் என்கிற தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கிறேன். அது போல அண்ணனும் இப்ப வந்து திராவிடம் என்கிற தலைப்பின் கீழே தான் பேசிட்டு இருக்காரு. திராவிடத்தினுடைய ஒரு இருங்க ஒரு ஒரு இடம் சார். மணியரசன் வந்து பிற மொழியாளர்களை அண்மை அண்டை மாநிலத்தில் புறக்கணிக்க கூடாதுன்றதை ஏத்துக்கிறீங்களா? உறுதியா நாங்கள் ஏற்கிறோம். அதாவது ஐயா சொல்ற அந்த வரையறையோடு எங்களுக்கு முரண்பாடு உண்டு. 1956 நவம்பர் 1க்கு பிறகு வந்தவர்கள் தான் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இங்கே இருக்கிறவர்கள் மற்றவர்கள் பூர்வகுடி தமிழர்கள் என்று சொல்வதில் எங்களுக்கு முரண்பாடு உண்டு, கருத்தியல் ரீதியான முரண்பாடு உண்டு. ஆனால் எல்லா மனிதர்களையும் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் 100% ஏற்றுக்கொள்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொள்கிறது. பல தமிழ் தேசிய அமைப்புகள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் புறக்கணிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இது கருத்து முரண்பாடுகள்ங்கிறது வேறையா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ் தேசியம் இதற்கு பதில் சொல்லணும். அந்த அடிப்படையில் நான் இப்ப பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்றேன், சாதியை பார்க்கிறவர்கள் சாதி ஆதிக்கத்தின் கீழ் நிற்கவில்லை. ஒரு செய்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தத்துவம் என்பது எப்ப நடைமுறைக்கு வரும்? ஒரு தத்துவத்தை நாம் பரப்புரை செய்கிறோம், அந்த தத்துவம் என்றைக்கு அதிகாரத்திற்கு வருகிறதோ, அதிகாரத்திற்கு வருகிற போது அந்த தத்துவத்தினுடைய கொள்கைகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படணும். அதுதான் நியதி. அப்படித்தானே கொண்டு வர முடியும் என்றால், திராவிடம் என்கிற தத்துவம் பரப்புரை செய்யப்பட்டு, திராவிட கொள்கைகள் பரப்புரை செய்யப்பட்டு 1967 அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அதிகாரத்துக்கு வருகிற போது இவர்கள் அமைப்பு ரெண்டு அமைப்பும் மாறுபட்டு இருந்தாலும் கூட, திமுக வேறையா நின்றாலும் கூட, பிறகு வரலாற்று போக்குல இவங்க என்னைக்குமே இணைந்துதான் செயல்பட்டு இருக்கிறாங்க. பல காலங்களில் இவங்க இணைந்துதான் செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கும் திமுகவினுடைய தாய் கழகமான திக தன்னுடைய கொள்கை கொண்ட ஒரு அமைப்பு ஆட்சிக்கு வந்தும் கூட தன்னுடைய கொள்கைகளை நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால், அந்த பழியை யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? பிழை எங்கே இருக்கிறது?
ஐம்பது ஆண்டு காலத்தில் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு தத்துவமாக திராவிடம் இருக்கிறது. ஏனென்றால் திராவிடம் தத்துவமாகவே இல்லை, அதுதானே பிரச்சனை. பெரியார் அவர்களிடமே இத்தனை முரண்பாடுகள் இருக்குதுன்னு நான் சொல்றேன். தொடர்ச்சியான முரண்பாடுகள் பெரியார் அவர்களிடமே இருக்கிறது. அவருக்குமே திராவிடம் குறித்த ஒரு தெளிவான பார்வை இல்லை. இப்ப அண்ணன் சொன்னதுல இருந்து நான் ஒரு சில விஷயத்தை நான் முடிவா அதை சொல்லி முடிச்சிடறேன். ஒரு தெளிவான விஷயம் தெரியுது, அதாவது பிராமண எதிர்ப்பிற்காகத்தான் திராவிடம் வந்தது என்கிற செய்தியை அண்ணன் மூலமாகவே இப்ப மறுக்கப்பட்டிருக்கு. இனி ஒரு முறை இதை இவங்க பேசக்கூடாது அப்படிங்கறத மட்டும் நான் தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன். இல்ல சொல்லிருக்கார்ப்பனர்களை ஏற்றுக்கொள்வீர்களானா பெரியார் தெளிவாக சொல்லுகிறார், அவர்கள் பூநூலை கழட்டி போட்டு விட்டு அவர்களுடைய பூஜை புனஸ்காரங்களை விட்டு விட்டு வந்தால் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளுவோம். இதை வந்து திராவிட பெரியார் எப்பவும் சொல்லல, எப்பவும் சொல்லல. சரி, அப்படின்னா நான் கட்சியில உறுப்பினராக சேர்த்துக்கொள்வோன்பது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. ரெண்டுக்கும் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியார் சொல்றார். எனவே திராவிடம் என்று சொன்னாலும் திராவிடத்திற்குள்ளும் பார்ப்பனர்களை அங்கீகரிக்க முடியும். ஆனால் பச்சை தமிழன் என்று சொன்னால் அதற்குள் பார்ப்பனர்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் என்பதுதான் பெரியாரினுடைய வாதமாக இருந்திருக்கிறது. எனவே பார்ப்பனிய எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு என்பது இல்ல, அப்படித்தான் நீங்க தான் என்ன சொன்னீங்க. இப்ப ஆரிய எதிர்ப்பு என்பது தமிழ் தமிழர் என்கிற வார்த்தைகளாலேயே ஆரிய எதிர்ப்பு பார்க்கப்படுகிறது. இப்ப நீங்க கனக விஜயனுடைய தோல்ல வந்து கல்லை வச்சு கொண்டு வந்தவன் கனக விஜயனை வடக்கு போய் வென்றவன் திராவிட மன்னனா தமிழ் மன்னனா? தமிழர்கள் தானே. வள்ளலாரையா பேசிய ஆரிய எதிர்ப்பு என்பது அது திராவிடர்கள் பேசியதா தமிழர்கள் பேசியதா? எங்க எந்த இடத்துல திராவிடம் இருக்கு சொல்லுங்க. சங்க காலத்துல இருந்து எங்க திராவிட வந்து ஆரியத்தை எதிர்த்தது? ஆனால் சங்க காலத்தில இருந்து தமிழர்கள் ஆரியத்தை எதிர்த்ததற்கான சான்றுகள் ஏராளமாக உண்டு. ஓகே, ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இதுக்கு அதற்கான விடையிலே வந்து இப்போது குழந்தைமணன் அவர்கள் கொடுப்பாங்க. ஆனா நான் ஒரு முன்னோட்டு கேள்வியோட நான் கேட்டுடுறேன். திராவிடம் சாதியை வளர்த்ததா அல்லது சாதியை ஒழித்ததா அப்படிங்கறத சுற்றி சுற்றிதா இவ்வளவு கேள்வி உண்மைச்சிருக்கிறாரு. திராவிடத்தால் சாதியை இவ்வளவு தூரம் வந்து கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா இன்றைக்கு வரைக்குமே சாதி ஆன உடையில் நடந்துகிட்டு தான் இருக்குது. திராவிட கொள்கைகளால அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. அந்த இடத்துல தோற்றிருக்கிறார்கள். சரி, ராணவிலிருந்து வர்றேன். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான வேறுபாடுல இருந்து நான் வர்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது. அதனுடைய முதல் கூட்டம் ராபின்சன் பூங்காவில் நடந்தது. அதில் அண்ணா பேசினார். எங்களுடைய அமைப்பின் பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்திருக்கிறோம், நன்றாக கவனியுங்கள் என்ற அமைப்பில் இரு இல்லை என்று சொன்னார். திராவிடர் முன்னேற்ற கழகம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர் அதை சொன்னார். அப்படி திராவிடர் என்று வைத்தால் பல பேரை வரம்பு கட்டியதா ஆகிவிடும், சில பேர் வராதேன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். எனவே அதை நாங்கள் வைக்கல. எனவே பெரியார் வந்து ஆரிய எதிர்ப்பு என்பதை பண்பாட்டு எதிர்ப்பாக பேசியதற்கு மாறாக இவர்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று நிலத்தை எடுத்துக்கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகம் என்று வருகிற போது இது வடக்கு தெற்கு, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற முழக்கம் அதனாலதான் வைத்தார். பார்ப்பனர்களை உறுப்பினராக சேர்த்துக் கொள்வோம் என்பதை அவர் கொள்கையாக வைத்திருந்தார். நான் இல்லைன்னு சொல்ல பெரியார் எப்போதும் சொல்லவில்லை. பெரியார் சொன்னது என்னன்னா, வருவான் நானும் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வான், நீ எப்படா திராவிடம் பூணூல் இருக்குதுன்னு கேட்பேன். அடுத்து அவன் சொல்லுவான், இல்ல பூணூல் அறுத்துட்டேன். சரி, உனக்கு தமிழ் உயர்ந்ததா சமஸ்கிருதம் உயர்ந்ததா சொல் என்று கேட்பேன். தமிழ் உயர்ந்தது என்றால் சிக்கல் இல்லை, எந்த பார்ப்பானும் சொல்ல மாட்டான். அடுத்தது அவர் சொன்னது, குரல் உயர்ந்ததா கீதை உயர்ந்ததா என்று கேட்பேன். அவன் சொல்ல மாட்டான், எனக்கு சொன்னால் அவனை உயர்த்துக்கொள்வது எனக்கு என்ன சிக்கல் என்று சொன்னார். ஆக தமிழை உயர்ந்த மொழி என்று இப்ப எந்த பார்ப்பானும் இவர் சொல்ற யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க வந்து கீதையைத்தான் உயர்ந்த நூல் என்பார்கள், இல்லைன்னா குரலை கூட இந்து நூல் என்று வேண்டாம் ஏற்றுக்கொள்வானே தவிர தமிழ் நூலாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர் மலமெல்லாம் வந்து இது தவறான எடுத்துக்காட்டுகளை சொல்லி இந்த எழுத்துக்களை பீத்து எடுத்து சொல்லுவது. ஆரிய மலத்தை சொன்னது அந்த மலத்தை அகற்ற என்பது மலத்தை என்று சொன்னதாக சொல்லுகிறார்கள். அது இப்போது தேவையில்லை என்றாலும் கூட நான் சொல்லுவது அந்த முழக்கத்தை அவர் வைத்தார்கள், அவங்க உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்ப்பனர்கள் உறுப்பினராக இருந்தார்கள். அதை பற்றி நான் பேசல, நான் இப்போ அதை சொல்லவே இல்லை. அவர்கள் வந்து முழுக்க முழுக்க இதை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்போ மாப்போசி தமிழ் தேசிய தலைவராக சொல்லுகிறார்கள், அவன் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்வேன் இந்து என்பதால் என்றார். இந்தியன் என்பதால் நான் இந்தியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்த போது குலக்கல்வி திட்டத்தை ஆதரித்து தீர்மானம் போட்டார். அவர் தமிழ் தேசிய தலைவராகத்தான் சொல்லுகிறார்கள்.
கியாப்பை விஸ்வநாதத்தை சொல்லுகிறார், மும்மொழி கொள்கையை வரவேற்று தீர்மானிக்க விட்டவர், அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சிக்கல்லாம் இல்லை. திராவிடர் என்பதை நான் சொன்னேன், இது சமூக விடுதலை சொல், இது அரசியல் விடுதலை சொல், தமிழ்நாடு தமிழருக்கு. அதுல எந்த இடத்துலயும் நாங்க திராவிடர் தமிழ்நாடு திராவிடருக்கேன்னு சொல்ல, தமிழ்நாடு தமிழருக்கே தான். திராவிட நாடு திராவிடருக்கு என்ற கொள்கை கூட பெரியார் வைத்ததுக்கும் அண்ணா வைத்ததுக்குள்ள வேறுபாட்டை சொன்னேன். பெரியார் வந்து பேசினார், இது குறுக்கு சால் ஓட்டுகிறார் அண்ணாதுரை என்றே பேசினார். நீ எதுக்கு அதெல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்க, அவன் யாருக்கு? நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தி, அந்நிய ஆரி எதிர்ப்போ, அவனிடம் வந்து வடவர் எதிர்ப்போ இல்லாதவர்களாக இருக்கிறார். அவரிடம் போய் வந்து நீ அவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போற? இப்போ பெரியார் வந்து அப்ப மட்டும் சொல்லல, அவர் வந்து காங்கிரஸ்காரராக இருந்து வெளியே வந்து நீதி கட்சிக்கு வந்ததாக சொல்லுகிற நெல்லூர் மாநாடு, நெல்லூர் மாநாட்டுல சொல்றாரு அவரு. நெல்லூர் மாநாடு என்பது 1929 நடக்கிறது, செப்டம்பர் 1929 சொல்றாரு. இம்மாநாடு தெலுங்கு நாட்டில் கூடுவது நமக்கு மிக்க பலவீனம் என்றே தோன்றுகிறது என்று சொல்ற, அதுக்கு பல காரணம் இருந்தாலும் எதுக்கு சொல்றேன்னா, ஆந்திரர்கள் வந்து ஆந்திர தேசத்து பார்ப்பனாதார் இனியும் மத சம்பந்தமான புராணங்களிலும் குருட்டு நம்பிக்கையில் ஈடுபட்டவர்கள் ஆவார்கள். எவ்வளவுக்களோ குருட்டு நம்பிக்கையிலும் உலக பூரணத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவ்வளவுக்களோ அவர்களை மேதாவிகள் என்றும் பெரியவர்கள் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க பாப்பானை ஏத்துட்டு இருக்காங்க. எனவே மூட நம்பிக்கையிலிருந்து கண்மூடி பின்பற்றும் குருட்டு நடவடிக்கையிலிருந்தும் என்று ஆந்திர தேசத்தவர் விடுதலை பெறுகிறார்களோ அன்றுதான் அவர்கள் பார்ப்பனர்களின் மதிப்புகளில் இருந்தும் அரசியல் புரட்டிலிருந்தும் விடுதலை அடைய முடியும். ஆதலால் அதுவரையிலும் நாம் எந்த வகையிலும் ஆந்திர தேசத்தவர்களை பின்பற்றுவது மறுபடியும் குழியில் போய் விழுவதையே ஒக்கும் என்றுதான் சொன்னார். ஆந்திர தெலுங்கர்கள் தெலுங்கு நாடு என்று பார்க்கிற போது அதுதான் கொள்கை. 1929 அதுதான். 1956 நான் சொன்னேன், 1956 ஒரு தீர்மானம் போட்டார்கள். அவங்க போன உடனே வெறும் அறிக்கை, நான் ஆந்திரா பிரிந்து முதல் சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறேன், ஆதலால் இவர்கள் சீக்கிரம் ஒளியட்டும் என்று கருதி வந்தேன். அந்தப்படி நல்ல சம்பவமாக பிரிய நேரிட்டு விட்டார்கள். இந்த பிரிவினையை வரவேற்க 1956 சொல்றேன், அதுல மத்தியக்குள்ள தீர்மானம் போடுறாரு. திராவிடர் கழகத்தினுடைய மத்திய செயற்குழு தீர்மானம் போடுகிறது, வடநாட்டினுடைய ஆதிக்கத்திலிருந்து முழு சுதந்திரத்துடன் விலக வேண்டும் என்ற முயற்சிக்கு ஒத்துழைக்க முன்வர இஷ்டப்படாத ஆந்திரா கேரளா கன்னட நாடுகள் திராவிட நாட்டிலிருந்து விளக்கமடைந்து விட்டதற்கு இக்கமிட்டி மகிழ்ச்சி அடைவதோடு இனி தமிழ்நாடு முழு சுயேட்சை விடுதலைக்கு அதிதீவிரமாக பாடப்பட வேண்டியது என்று இக்கமிட்டி தீர்மானிக்கிறது. 26/10/1956 தீர்மானம் போடுறாரு. அப்போ 1929 அதுதான் கருத்து, 1956 அதுதான் கருத்து. இவர் சொல்லுவதை போல இந்த குழப்பம்தான் திராவிடர்கள் என்பதையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும். திராவிடர்கள் என்பவர்கள் யாருன்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும், பல நிகழ்ச்சி சொன்ன ஒரு நிகழ்ச்சி சொல்லணும். திராவிட பல்கலைக்கழகம் ஆந்திராவில் இயங்குகிறது, திராவிட மொழியியல் ஆய்வுக் கழகம் மைசூர்ல இயங்குது. திராவிட பல்கலைக்கழகத்துக்கு ஒப்புதல் வாங்குவதற்கு அப்போ இருந்த கல்வி அமைச்சர் அல்லது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முரளி மனோகரிடம் நம்முடைய மரியாதைக்குரிய விஐ சுப்பிரமணியம் பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர்கள் போகிறார். அவர் சொல்றாரு, உங்களுக்கான மானியங்கள் கொடுக்குறேன், திராவிடங்கிற சொல்ல எடுத்துருங்கன்னு கேட்குறாரு. இவர் மறுக்கிறார், உங்க தேச கீதத்திலிருந்து திராவிடம் எடுத்துருங்க, நான் வேணா பல்கலைக்கழகத்தில் எடுத்துருன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாரு. அப்புறம் கொடுத்து விட்டார்கள் என்பது வேறு, அவர்கள் போனதுக்கு அப்புறம் வாங்கிடுறாங்க. அதே மாதிரி தான் பெரியார் சொன்னார், திராவிடர் கழகம் என்று நான் பெயர் வைக்காமல் போயிருந்தால் வேற என்ன செய்திருப்பேன், பெயர் வைத்திருப்பேன் என்று சொன்னால் சூத்திரர் கழகம் என்று வைத்திருப்பேன். இதுதான் அவருடைய திராவிடர் கடையாளம். ஆரியனுக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்காங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்களே சொல்றீங்க, 1956 மொழி மாகாணங்கள் பிரிந்த பிறகு எல்லாரும் போய் தொலைஞ்சிட்டாங்க, இனிமேல் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தை எடுத்திருந்தாருன்னா அந்த நேரத்திலேயே அவர் தமிழர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கலாம் இல்லையா, அப்படிங்கறத இவங்க வைக்கக்கூடிய ஒரு வாதமா. நான் அடுத்து சொல்றேன், அவருடைய மேற்கோள் தான் சொல்றேன். ஆரியனுக்கு திராவிடன் என்று சொன்னால் எவ்வளவு கோபம் வருகிறதோ, அவ்வளவு கோபம் தமிழன் என்று சொல்லும் போது எப்பொழுது வருமோ அப்போது நான் தமிழர் கழகம் என்று பெயர் சூட்ட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா முரளி மனோகர் ஜோஷி கூட அவர் சொல்றார், திராவிடன் ஏன் வைக்கிற, எப்போ இப்போ இது 1956 பெரியார் சொன்ன, 1955 சொன்னது, இப்ப சொல்ற. அப்போ திராவிடர் என்பதுக்குத்தான் இப்ப வந்து இவங்க சொல்ற, இவங்களோடு இருக்கிற பல பார்ப்பனர்களை தங்கள் திராவிடர் என்று சொல்லிக் கொள்ளுங்களேன் மகிழ்ச்சி, நமக்கு சொல்ல மாட்டார்கள்.
தமிழன் சொல்லிக்க தயாரா இருப்பாங்க. இந்த சிக்கல் தான். அப்பதான் பெரியார் சொன்னார் தமிழன் தன்னை, அது 39 அதான் எப்போ திராவிட நாடு திராவிடர்க்குன்னு சொன்னதா சொல்றாரு பாருங்க. அப்பவும் அவர் சொன்னாரு தமிழன் தன்னை இந்தியன் என்று கருதியதால் தமிழ்நாட்டையும் தமிழர் வீரத்தையும் கலையையும் நாகரீகத்தையும் இழந்தார். தமிழன் தன்னை இந்து என்று கருதியதால் தனது மானத்தையும் ஞானத்தையும் பகுத்தறியும் இழந்தார். எனவேதான் அதனாலதான் அவர் திராவிடர் என்ற அடையாளம் என்பது அதுல திராவிட என்று வருகிறவர்களை பற்றி பேசுகிறார். யாரு ஜனநாயகம் பேசுகிற யார் ஜாதியை பேசினாலும் கண்டிக்கிறோம். அந்த ஒரு கலைஞரை பற்றிய சொல்லாடலுக்காக அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி ஆதரித்து திராவிடர் விடுதலை கழகம் மதிமுக ஆதரிக்கவில்லை. இதை குறிப்பிட்டே நாங்கள் சொல்றோம். நீ அப்படி இருக்கிற ஒரு ஜனநாயகத்தன்மை இல்லாத ஒருத்தரோட போய் நாங்க வந்து எங்கள் வாக்க நாங்க திமுகவுக்கு போடல, மக்கள் நல கூட்டணிக்கு தான் அந்த முறை போட்டோம். இவர்களை தவிர விஜயகாந்தியும் இவரையும் தவிர. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, சித்தாந்தத்தின் மூலமாக சாதியை ஏன் ஒழிக்க முடியல, சாதியை மட்டுப்படுத்த முடியலன்னு ஒரு கேள்வி இருக்கு. மட்டுப்படுத்துனா சொல்றேங்க, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, அது யார் வருகிறார் என்பது இல்லை, மனிதர்களாக இப்போது பார்க்க நல்லாதார் மதிக்கப்படுகிறார் என்பதே கூட இதுதான் வேறுபாடு. எடுத்துக்காட்டுக்காக இப்போ நாடாள சட்டமன்ற உறுப்பினர் நீங்க யாரையும் பார்க்க முடியாது, ஒரு பார்க்கனால் கூட வர்றதில்லை. ஒன்று ரெண்டு இருந்திருக்கலாம், அது ஜெயலலிதா காலத்துல கும்பகோணத்துல இருந்து ஒருத்தர் வச்சிருந்தாங்க. அவங்க அவங்க நம்ம திராவிடர் இயக்கம் சொல்லல, பார்ப்பனராக இருந்தாலும் பார்ப்பன கருத்தியலை தமிழ்நாட்டு பிஜேபின்னு தான் நாங்கள் கருதுவதில்லை. அவங்களே கூட பார்ப்பனருக்கு சட்டமன்ற உறுப்பினர் தரலன்னா ஒரு மாற்றம் பார்ப்பன அல்லாதா இருக்கு. அடுத்து ஒரு உங்களுக்கு தீண்டாமை கொடுமைகள் ஒழிந்து அப்புறம் தீண்டாமை ஒழிந்து சாதி வேறுபாடுகள் மறைந்து சாதிகள் ஒழியும் என்பது 2000 சாதிகளை வந்து 50 ஒழிச்சிடணும்னு கருதுவதெல்லாம் அது எண்ணி பார்க்க முடியாது. வந்து சமூக மாற்றம் என்பது அவ்வளவு எளிதில் அதுக்கு வந்து அளவுகோல்லாம் கிடையாது. ஒழிஞ்சிருச்சா இல்லையா என்பதற்கு கப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பணி வாய்ப்புகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், உயர் அப்படின்னு தான் பார்த்துட்டு வரணும். கொஞ்சமா உயர்ந்திருக்காங்களா இல்லையா என்று பார்க்க வேண்டுமே தவிர ஒழிந்து விட்டதா என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. துணை கேள்விகள் நான் முன்வச்சிடறேன், ஒரு சில துணை கேள்விகள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப திராவிடத்தின் மூலமாக நம்ம என்னென்ன பலன்களை அடைந்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ திராவிடத்தின் மூலமாக திராவிட இயக்கத்தின் மூலமாக என்னென்ன பலன்களை பெற்றோம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு வினா இருக்கிறது. இல்ல, இது பண்பாட்டு புரட்சி இயக்கம் தான். உங்களுக்கு 1916-20 வரைக்கும் ஆரியர்கள் வட இந்தியாவுக்கு வந்தார், அது படையெடுத்து வந்தாருன்னு பிடிச்சாங்க. சரி, தமிழ்நாட்டுக்கு 1600 தான் வர்றாங்க, 1000 கழிச்சு வந்தான். இங்க படையெடுத்து வரல, பண்பாட்டு படையெடுப்பு தான் இங்க எடுத்து வந்தார். பண்பாட்டு படையெடுப்பின் வழியாகத்தான் எதுவும் இல்லாமல் இருந்த தமிழர்களை, ஜாதிய சிந்தனையோ ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயமாக வாழ்ந்த தமிழர்களை அவன் அப்புறம்தான் அடிமைப்படுத்தான். இவங்க சொன்னா சங்ககாலம் இல்லையா, வள்ளுவருக்கு யாரோ பெரியாரா இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இடையில் என்ன நடந்தது அதுதான் நான் கேட்கிறேன். சங்ககாலத்தில் ஆண்பால் புலவர்கள் பெண்பால் புலவர்கள் கொல்லன் அழிசியும் வெண்ணி குயற்றியும் கூட பாடல் எழுதியிருக்கிறான். ஆண்பால் பெண்பால் அனைத்து ஜாதியும் எழுதியிருக்கிற தமிழ்நாட்டில் ஏன் கல்வி கூட இல்லை? இடையில நடந்தது, இடையில் நடந்த மாற்றத்தை திரும்பவும் மாற்றி பழைய உரிமை பெற்றவர்களாக நம்மை மாற்றுவதுதானே தவிர வேறொன்றும் இல்லை. ஆரிய பண்பாடு என்பது இங்க பண்பாட்டு படையெடுப்பை முறியடிக்கத்தான் திராவிடர் என்ற அடையாளம், இந்த அடையாளம் தமிழர் என்ற அடையாளம் தமிழ்நாட்டு அரசியல் விடுதலைக்கு திரும்ப திரும்ப சொல்லியாச்சு. அதை ரெண்டையும் குழப்பி கொண்டிருக்கிறார். அதனாலதான் சொல்றேன் நானு, அதனால இந்த திமுக என்பது திராவிடர் என்பதை விட்டுவிட்ட இயக்கம். அவங்ககிட்ட போய் நம்ம அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. ஆனா அவர்களுக்கு அந்த சித்தாந்தத்தினுடைய பாதிப்பு இருக்கிறதா இருக்கிறது, அது குறித்து அக்கறை இருக்கிறதா இருக்கிறது. அந்த அளவுக்கு நாம் அவர்களை இருக்கவே தவிர ஒரு அரசியல் கட்சி ஒரு இயக்கத்தை போல நடக்க வேண்டும் என்று நாம் எண்ணிவிட முடியாது. அப்படியெல்லாம் தமிழ் தேசியமா திராவிடமா இல்ல, ரெண்டு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பெரியாரை பற்றி திராவிடம் என்பது பெரியார் ஏன் சொல்றாரு சொல்ற ரெண்டே சொல்றேன். காட்டுமராண்டி மொழி என்று கூறினார் யாரு, பெருஞ்சித்த பாவலர் பெருஞ்சித்திரனார் 82 எழுதின ஒரு கட்டுரை இது நான் சொல்றேன். பெரியாரும் தமிழும், பெரியார் உயிரோடு எழுதல, இறந்த பின்னால் எழுதுனது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் உணர்வில் உரைக்கும்படியாக தமிழ் மொழியை காட்டுமராண்டி மொழி என்றும் கூறினார். பெரியார் தமிழை பற்றி கூறிய கருத்து போதெல்லாம் அவர் அதை பற்றி எதுவும் தெரியாத வகையில் கருத்து கூறிவிடவில்லை.
தமிழ் மொழியின் மிக பழைய இலக்கிய நூலாகிய தொல்காப்பியம் முதல் திருக்குறள் கம்பராமாயணம் எல்லாம் வரிசையா சொல்லிட்டு இலக்கியங்கள் அருள்மொழி ஓரளவு கற்றிருந்தார். அப்படி சொல்லிட்டு தான் அவர் காட்டுமிராண்டி மொழின்னு ராமா உண்மை என்று அவர் சொல்லுகிறார். அதை வந்து அவர் கண்டித்து சொல்லவில்லை. பல இந்திய மொழிகளை விட அதிகமான முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறது என்பதால் நான் வந்து எங்க நாட்டுக்கு உகந்த மொழி என்பதால் தமிழை பார்க்கிறேன் தவிர அதில் அறிவியல் இல்லை என்பதற்காக சொன்னார் என்பதை ஏற்றுக்கொண்ட கட்டுரையாகத்தான் பெரியாரும் தமிழும் என்று பாவலர் புரிஞ்சுத்தார். நிச்சயமா உணர்வின் அடிப்படையில பூர்வீக திராவிடர்கள் என்று பதிவு செய்யுங்கள். அயோத்திதாசர் சிந்தனை தொகுதி ஒண்ணுல பக்கம் 307-308 இருக்கு, பார்த்து சொல்லுங்க. அதுல தமிழர்கள் இருக்கா திராவிடர்கள் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. தமிழன் என்று ஏட்டில் தான் அதை எழுதினார். தமிழன் ஏட்டில் எழுதினார் சாதி பேதமற்ற பூர்வீக திராவிடர்கள் என்று எழுதுங்கள் தான் சொன்னார். இது வேணா ஒரு சந்தேகமா இருந்தா 307-308 தொகுதி ஒண்ணுல பார்த்துக்கிட்டோம். அதை நான் சொல்லுகிறேன், குறித்து வைத்துக் கொண்டு பார்க்க பொய்யா இருந்தா சொல்லட்டும். இன்னொன்று, முப்பெரும் பெரியார் அகவல்னு பாவாணர் எழுதுகிறார். யார் யார சொல்றாரா? தமிழகத்தீரே தமிழகத்தீரே மொழி வரலாறு மொழிவது கேள்வி பிராமணியம் என்னும் பெருங்கேடு நெஞ்சி நாவலம் முழுதும் நலம் கிடப்பறவி தம் பைந்தமிழ் திராவிட பழங்குடி மக்கள். பாவாணர் எழுதின பாடல், 1979 எழுதினது. பிராமணியம் என்னும் பெருங்கேடு நெஞ்சி நாவலம் முழுதும் நலம் கிட பரவி பைந்தமிழ் திராவிட பழங்குடி மக்கள் நைந்தனை தடுக்க நன்மருத்துவராய் வள்ளுவர் மறைமலை வன்மரப் பெரியார் தெல்லிய மூவர் தென்னக தோன்றினர். குறுகி அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொன்னும் சொல்லிடுறார் அவரை பற்றி. மொழிஞாயிறு தேவனை பார்ப்பனர்கள் யார் என்பதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். தமிழை தாய்மொழியாக கொண்ட மட்டில் ஒருவன் தமிழனாக தேவனைய பாவாணர் எழுதியதுதான் சொல்றார். அவர் சொல்றாரு, பிராமணர் தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்டிருப்பது இன்றியமையாயும் போக்கற்ற நிலவையும் பற்றியது அன்றி விருப்பம் பற்றியது அன்று. அவர்கள் பிராமணர்கள் தமிழில் பிறந்து தமிழில் வளர்ந்து தமிழாயே வாழ்ந்து வரினும் பிராமணருக்கு என்றும் அவர் முன்னோர் இலக்கிய மொழியாகிய சமஸ்கிருதத்தில் நன்றி தமிழில் பற்றில்லை. தமிழ் தெய்வம் என்று சிலரால் போற்றப்படும் பெரும்பேராசிரியர் கூவே சாமிநாதாயிருக்கும் வாய்மொழி தமிழ் எனும் வழுத்து மொழி சமஸ்கிருதமே. பரிதிமார் கலைஞர் போன்ற ஒரு சரே இதற்கு விளக்காவார் என்று மண்ணில் விண் அல்லது வள்ளுவர் கூட்டுடைமை நூல்ல இருக்கு, 94 பக்கம் பார்க்க சொல்லுங்க. அவர் சொன்னாரா இல்லையான்னு. திராவிடம் என்ற அந்த பாடலை செந்தமிழ் செல்வியில் April 1979 எழுதியிருக்கிறார். அவர் திராவிடத்தினுடைய தலைவராக பெரியார், பைந்தமிழ் திராவிட பழங்குடி மக்களை தடுப்பதற்காக வந்த பெரியார் என்று எழுதுகிறார். உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தையும் நீங்க நான் ஒரு கேள்வி சொல்லிடுறேன், அதுக்கும் பதிவு பண்ணிட்டு அண்ணனுடைய பதிலாக, ஏன்னா நேரம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாயிடுச்சு நினைக்கிறேன். இந்திய தேசியம் அப்படிங்கிறதுக்கு எதிராகத்தான் திராவிடமும் தமிழ் தேசியமும் பொதுவாக தமிழகத்துல களமாடி கொண்டிருக்கிறாங்க. அதுல வந்து எந்த மாற்றமே இல்லாம இருந்துகிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல இந்திய தேசியத்தோடு சமமான ஒரு போக்கில் சென்று மாநில உரிமைகளையும் மாநில சுயாட்சிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மக்களுக்கு தேவைப்படுவது திராவிடம் மற்றும் தமிழ் தேசியம் இணைந்து பயணிப்பதா அல்லது ஒற்றை கருத்தா? உங்களுடைய இறுதி கட்ட கருத்தை பதிவு செய்து குழந்தைமணியனுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. அதான் இப்ப ஒண்ணு வந்து அண்ணன் சொன்ன செய்திகள்ல முதல்ல சொன்னாங்க, அதாவது இந்த பிராமணர் அவங்களை வந்து அமைப்புல சேர்த்திக்கிறோமா இல்லையா அல்லது அவங்களை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்கிற போது ஐயா பெரியார் அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைத்ததாக சொன்னாங்க. குரல் உயர்ந்ததா கீதை உயர்ந்ததா என்று கேட்டால் எவன் குரல் உயர்ந்தது என்று சொல்லுகிறாரோ அவரைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படித்தானே அருள்? அப்படித்தான் அதுக்கு அர்த்தம். அப்படித்தான் அர்த்தம். 1968 அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு இரண்டாம் உலக தமிழர் மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாடு குறித்து பெரியார் ஒரு கட்டுரை வரைகிறார். அந்த கட்டுரையிலே அவர் குறிப்பிடுகிறார், உலக தமிழர் மாநாடாவது வெங்காயமாவது என்பதுதான் கட்டுரையின் தலைப்பு. அந்த அந்த கட்டுரையிலேயே தொல்காப்பியர் திருவள்ளுவர் கம்பர் மூன்று பேரையும் கடுமையாக விமர்சிக்கிறார். இது போதாது என்று சொல்லி தனியாக ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தின் பெயர் தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி ஏன் எப்படி, இதுதான் புத்தகத்தினுடைய பெயர். அந்த புத்தகத்திலே வள்ளுவரை குறித்து சொல்லுகிற போது சொல்லுகிறார், இவர் ஒரு ஆரிய அடிவருடி,
ஆரிய கருத்துக்களை நீதி சொல்லுகிற அந்த தன்மையில ஏதோ பேசிவிட்டு போன ஒருவன். இதுதான் திருக்குறளுக்கு ஐயா பெரியார் அவர்கள் 1968 அவருடைய இறுதி காலத்தில் அவர் கொடுத்த விளக்கம். இதுதான் அவர் மாநாடியும் போட்டாரு. அதாவது அவர் திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு சில முரண்பட்ட கருத்துக்களை தானே வெளிப்படுத்ததாக பேசுறாரு. அதைத்தான் சொல்றேன், நீங்க நல்லா கவனிங்க. அண்ணா மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார். பெரியார் திருக்குறளை ஆரிய கைகூடி என்று வள்ளுவரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். அண்ணன் சொன்னாங்க இல்லையா, மலம் என்று நாங்கள் குறிப்பிடவில்லை. அந்த வார்த்தைகள் வந்து அது பெரியார் பயன்படுத்திய வார்த்தைகள், அது எதற்காக எந்த பொருளில் வந்ததெல்லாம் அப்புறம் பேசிப்போம். முதல்ல அந்த வார்த்தைகளே அநாகரிக வார்த்தைகள் என்று நாங்கள் கருதுகிறோம். அரசியலுக்குள்ள இப்படியான அநாகரிக வார்த்தைகள் இருப்பதை நாங்கள் விரும்பல பொதுவா. ஆனால் நான் இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, திருக்குறளை பெரியார் ஏற்றுக்கொண்டாரா? கடைசி கட்டத்துல ஏற்றுக்கொள்ளாமதான் திருக்குறள் மாநாடு போட்டாரா? மறுபடியும் எத்தனை சொல்றேன், 1968 புத்தகம் எழுதுறார். 68 என்பது அவருடைய இறுதி காலம். ஒரு மனிதன் எல்லாவற்றையும் ஆய்ந்து வந்து ஒரு காலத்துல மாற்றம் ஏற்பட்டு அப்படியே மனிதர்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரலாம், ஒரு தத்துவத்தை மறுதளிச்சு பிற தத்துவத்தை ஏத்துக்கலாம். தன்னுடைய கடைசி காலத்தில் திருக்குறள் குறித்து என்ன முடிவுக்கு வந்திருந்தார்? எவன் ஒருவன் கீதை இல்லை, திருக்குறளை திருக்குறளா கீதையா என்று கேட்டால் திருக்குறள் தான் என்று சொல்லுகிறானோ, திருக்குறளை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் தான் தமிழன் என்று சொல்லுகிற பெரியார், அவனைத்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிற பெரியார் தான் திருக்குறளை ஏற்றுக்கொண்டார ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இப்ப ஐயா அண்ணன் குறிப்பிட்டு சொல்லும்போது சொன்னாங்க, மாப்போசி அவர்கள் கியாபி அவர்கள் எல்லாம் வந்து சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சமஸ்கிருதத்தை அங்கீகரி, அந்த மாதிரி பல சருக்கல்கள் வந்து பல தமிழ் தேசியர்களிடமும் இருந்திருக்கிறது, அதை யாரும் மறுக்கல. ஆனால் இன்றைக்கு அவர்கள் செய்தது தவறு என்று நாங்கள் வெளிப்படையாக மறுக்கிறோம். அது தவறு என்று சொல்லி அதிலிருந்து நாங்கள் பாடம் கற்றுட்டு வெளியே போற புது பாடம் எடுக்கிறோம். ஆனால் பெரியார் திருக்குறளை பற்றி இப்படி எழுதியது தவறு என்று இன்றைக்கு வரைக்கும் திராவிடர் கழகம் சொல்லி இருக்கிறதா? நான் இப்பொழுதும் சொல்றேன், தமிழும் தமிழரும் என்று அந்த புத்தகத்திற்கு பெயர் மாற்றம் செய்து இன்றைக்கு கூட திராவிடர் கழகம் நடத்துகிற கூட்டங்களிலே அந்த புத்தகம் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், புத்தகத்தின் பெயர் மாறிடுச்சு, ஆனா அந்த புத்தகம் இன்னைக்கு விற்பனையில் இருக்கு. பெரிய ஒரு பக்கம் இவர்கள் திருக்குறள் மாநாடு நடத்துவார்கள், இன்னொரு பக்கம் என்ன செய்வார்கள் என்றால் திருக்குறளே ஆரியத்தினுடைய வேலைதான், ஆரிய கைக்கூலி வேலைதான் என்று சொல்லி அதை போட்டு வித்து கொண்டு விற்பார்கள். இது என்ன வகையான நிலைப்பாடு? ஒன்று. ரெண்டாவது, பெரியார் அவர்கள் இப்ப நீங்க அண்ணன் குறிப்பிட்டு சொன்னாங்க, இந்த தமிழ் தேசியவாதிகளோட நிக்கிற பிராமணர்களை கேளுங்க, அவங்க வந்து யாராச்சும் தன்னை தமிழர்னு சொல்றானான்னு பாருங்க. எப்ப வந்து ஆரியன திராவிடர் என்று, எப்ப வந்து ஆரியர்களுக்கு திராவிடன் என்று சொன்னால் எப்படி வலிக்கிறதோ பயம் பெறுகிறதோ, அது போல தமிழன் என்று சொன்னால் பயம் பெறுகிற போது நான் தமிழர் கழகம் என்று மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? ஆரியர்களுக்கு எப்பொழுதுமே தமிழ் தமிழர் என்று சொன்னால் பயமும் ஒவ்வாமையும் வருகிறது. உண்மையில் திராவிடம் என்பதைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், பிராமணர்கள் தங்களை திராவிடர்கள் என்றுதான் அழைத்துக் கொள்கிறார்கள். ஏராளமான இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் இணையதளங்களிலே பிராமண சங்கங்கள் திராவிட பிராமணர்கள் என்றுதான் தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். திராவிடம் என்கிற சொல்லே பிராமணர்கள் அருளிய சொல், ஆரியர்கள் கொடுத்த சொல் தான் திராவிடம். இவர் அண்ணா குறிப்பிடுற மாதிரி இந்திய தேசிய கீதத்திலே இருக்கிற திராவிடம் இருக்கிறது இல்லையா? இந்தியம் யாரை நேசிக்கிறது, திராவிடத்தையா தமிழையா? திராவிடத்தை நேசிப்பதால் தானே இந்திய தேசிய கீதம் திராவிடத்தை சுமக்கிறது. ஏனென்றால் இந்த இங்கே வாழ்ந்த மக்களை நோக்கி திராவிடர்கள், இங்கே இருந்த பிராமணர்களுக்கு குறிப்பாக திராவிடர்கள் என்கிற பெயரிடப்பட்டது, பெயரை இட்டவர்கள் ஆரியர்கள், திராவிடம் என்கிற பெயரே தமிழ் சொல் அல்ல. அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, எப்ப வந்து அங்கு வடக்கு இருக்கிற ஆரியனுக்கு வந்து தமிழன்கிறது ஒரு பயம் வருதோ அன்னைக்கு தமிழர் கழகம்னு மாத்திக்கிறேங்கிறீங்க? அப்படி பார்த்தா நீங்க எப்பவும் மாத்திருக்கணும். ஏன்னா அவன் திராவிடத்தை அதிகமா நேசிக்கிறான், திராவிடம் என்று சொன்னால் அதை அவன் விரும்புறான், அது அவனுடைய சொல்லாகவே அவன் பார்த்துக் கொள்ளுகிறான். இதுதான் உண்மை. இதை இதை எப்படி சொன்னால் திராவிடர் என்பவர் யார்? திராவிடர் மக்களை குறிக்கும், திராவிடம் மண்ணை குறிக்கும். எந்த மக்களை குறிக்கும் நீங்க சொல்றீங்க? இருங்கண்ணா, பெரியார் ஐயா சொன்னது மாதிரியே நான் வந்து இதுக்கு வந்து சூத்திரர் கழகம் என்றுதான் பெயர் வைத்திருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், பெரியார் தன்னை சூத்திரன் என்று சொல்லிக் கொள்ளட்டும், அது அவருக்கு உரிமை இருக்கிறது. என்னை சூத்திரன் என்று சொல்வதற்கு பெரியாருக்கு யார் உரிமை தந்தது? இங்கே இந்துலா சொல்லுங்கண்ணா, நான் சொல்றேன், ஆரியர்கள் விட்ட பெயர் தானே இது. இப்ப காந்தி வந்து இப்ப இருக்கிற பட்டியலின மக்களையும் கூட அன்னைக்கு பார்த்து என்ன, ஹரிஜன் என்று சொன்னார். அது பேர் வந்து நல்ல பேர் தான், கடவுளின் குழந்தைகள்னு ஏற்றுப்போமானமே. நான் மனித குழந்தை தான், எனக்கு என்ன நீ கடவுளின் குழந்தையின் தனிப்பட்டம் கொடுத்து என்னை பிரிக்கிறேன்னு கேட்க மாட்டோமா? அதுபோல அவன் நம்மை அவமானப்படுத்துவதற்கு வைத்த சொல் சூத்திரர் என்றால் அதே பெயரை நானும் வைத்துக் கொள்ளுவேன். நான் சூத்திரர் கழகம் வச்சுக்குவேன், அவன் கொடுத்த அந்த திராவிடர் கழகம்னு வச்சுட்டு அவனை எதிர்த்து நான் சண்டை போடுவேன்னு என்ன நியாயம் இருக்குது இதுல? ஒண்ணு. எனவே இது வந்து முற்று முழுவதுமான முரண். ரெண்டாவது, நான் சொன்னது அண்ணன் வைகோ அவர்களுக்கு நான் தேர்தலிலே ஆதரவு கொடுக்கவில்லை என்று அண்ணன் சொன்னதை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நான் நல்ல முடிவு. ஆனால் என்னுடைய வாதம் வந்து அவருக்கு பேசிட்டாருங்கிறது அல்ல, என்னுடைய வாதம் அவரிடமிருந்து கூட சாதிய தன்மையை விளக்க முடியவில்லை திராவிட தத்துவத்தால் என்பதுதான்.
நான் அதனால்தான் சொல்றேன், திராவிடம் சாதியத்தை ஒழிக்க போராடியதை விட சாதியை வளர்த்திருக்கிறது. தேர்தல் அரசு முறைகளிலே, தேர்தல் முறைகளிலே கொண்டு வந்தது திராவிட கட்சிகள். அந்த திராவிட கட்சிகளுடைய செயல்பாட்டிற்கு அதனுடைய தாய் கழகமான திராவிடர் கழகம் பொறுப்பேற்க வேண்டும். இந்த திராவிட கட்சிகள் மீண்டும் மீண்டும் சாதி பார்த்து தேர்தலிலே வாய்ப்பு கொடுத்து 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 சாதிய உணர்ச்சியை வேரூன்ற வைத்திருக்கிறது. இன்றைக்கு கூட கொங்கு மக்கள் கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில இருக்கிறது. அந்த கட்சிக்கு அண்ணன் குலத்துர்மணி அவர்கள் வாக்கு கேட்க போகிறார் 2021ல். மணியவர்கள் பேசிய ஒரு பேச்சு பத்திரிகையில் அவருடைய செய்தித்தாளில் வெளிவந்திருக்கிறது. மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், ஜெர்மானியர்கள் எப்படி ஹிட்லரை புறக்கணிக்கிறார்களோ அதை போல காங்கிரஸை நிரந்தரமாக புறக்கணிக்க வேண்டும், தமிழர்கள் காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்ச்சியை இங்கே பரப்ப வேண்டும் என்று பேசுகிறார். எப்போ 2009 இதையே திமுகவும் பேசியதா? இந்த காங்கிரஸ் தான் ஆரியர்களினுடைய கைக்கூலியாக இருக்கிறது என்று காலம் முழுக்க பேசினோமா? இன்றைக்கு பாரதிய ஜனதா தான் ஆரியர்களினுடைய வேலையை செய்கிற, ஆரிய ஆதிக்கத்தை புகுத்துகிற கட்சியாக இருக்கிறது என்பது உண்மையா இல்லையா? இவர்கள் யாரோடு திராவிடர்களுக்கு உறவில்லை. திராவிடத்தை பேசுகிறவர்கள் எங்க மேல வைக்கிற கோரிக்கைன்னா ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க என்னைக்கு இருந்தாலும் பிஜேபி கூட போயிருவாங்க. தமிழ் தேசியவாதிகள் பாரதி முதல்ல ஆரிய எதிர்ப்பு என்பதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையே. திராவிட எதிர்ப்பு, திராவிடத்தை ஏன் எதிர்க்கிறோம்னா, திராவிடம் ஆரியர்களுக்கான வேலையை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது. கடவுளை வணங்குகிறவன் முட்டாள் என்று பேசியது முதல் அறிவியல் தன்மையா? கடவுளை வணங்குகிறவன் முட்டாள் என்று சொன்ன காரணத்தால் தான் அவன் அதை பிடித்துக் கொண்டு கடவுளை வணங்குகிறவனை எல்லாம் அவன் ஆரியமைப்படுத்த தொடங்குகிறான். ராமனை செருப்பால் அடிப்பேன் என்று இவர்கள் பேசுகிறார்கள். அவன் உடனே ராமனை அதை ஒரு உணர்ச்சியை உருவாக்கி அவன் தனக்கான தேசிய அவனுக்கு தேவையான வேலையை இவர்கள் இங்கே செய்து கொடுக்கிறார்கள் என்பதுதான் இருக்கிற குற்றச்சாட்டு. புரியுதுங்களா? போராடி மாநில உரிமைகளையும் மாநிலத்திற்கு தேவையான நலன்களையும் பெற்றுத்தருவது தமிழ் தேசியம் தான் அப்படிங்கிறது ஒரு வாதமா இருக்கு இல்லையா? குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன், திராவிடர்கள் 50 காலம் அண்ணன் சொல்ற மாதிரி திராவிடம் ஆளவில்லை, திராவிடர்கள் ஆண்டார்கள் அப்படின்னு கூட வச்சுப்போமா? எல்லாது இல்ல, திராவிடர்கள் ஆளவில்லை, திராவிடம் ஆண்டது அப்படி வச்சுப்போம். அப்படிதான் சரி, அண்ணா சொன்ன மாதிரி திராவிடம் ஆண்டது. திராவிடம் 50 காலம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தமிழ் மண்ணிலே ஆண்ட பிறகு திராவிடம் காலத்தில் நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம்? தாய்மொழி வழி கல்வியை முற்ற முழுவதுமாக இழந்திருக்கிறோம், மொழியையே இழந்திருக்கிறோம் நாட்டுல. இங்க நம்முடைய நதிநீர் உரிமைகள் அத்தனையும் பறிபோனது இவர்கள் காலத்திலே தான். இந்த மண்ணுக்கு இந்த மீத்தேன் திட்டத்திலிருந்து பல கொடூர திட்டங்களை அறிமுகப்படுத்தியதும் கொண்டு வந்து சேர்த்ததும் இவர்கள் தான். இவர்களுடைய காலத்திலே தான் தமிழர்கள் ஆரியர்களோடு கலப்பு ஏற்படுகிற அளவிற்கு மிகப்பெரிய கூட்டணியை ஒரு இணைப்பிற்குள்ளே போய் சேர்ந்தார்கள். இத்தனையும் இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய சீரழிவுகள். அதை நான் தாண்டி சொல்றேன், அரசியலிலே ஒரு அநாகரிகமான போக்கை முதல் முதலில் உருவாக்கியவர்கள் இவர்கள் தான். நான் பெரியாரனுடைய அந்த இதிலிருந்தே சொல்றேன், அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் இருந்தே நான் சொல்றேன், அவருடைய பொது வெளியிலே அவர் பேசிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளையே கணக்கெடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். அதனால என்னுடைய அடிப்படை, நான் சரியா ஒரு நிமிடத்துல முடிக்கிறேன், அடிப்படையா நான் சொல்ல வர்றது, திராவிடம் திராவிடர் என்கிற சொல் வடவர்களிடமிருந்து இவர்கள் கடன் வாங்கிய சொல். அந்த திராவிடம் என்பதற்கு ஒரு இனமோ ஒரு மொழியோ ஒரு தேசிய வரையறையோ கிடையாது. அது இவர்கள் கற்பனையில் இவர்கள் உருவாக்கியது. அது இல்லை என்பதை காலமும் நிரூபித்து விட்டது. அதை தாங்களே ஏற்றுக்கொண்டோம் என்றும் அண்ணன் சொல்லுகிறார். எல்லாம் முடிந்து விட்டதென்றால் முதலில் திராவிடம் என்று சொல்லுகிறார், திராவிடத்திற்கான திராவிட நாடுகள் என்று சொல்லப்பட்ட நாடுகளினுடைய தேவை முடிந்து போய்விட்டது. அது இப்ப இல்ல, இப்ப திராவிடம்னா தமிழ்நாடு தான் சொல்றீங்க நீங்க. திராவிடம் என்றால் அதுதான், திராவிடம் என்பது தமிழ்நாடு என்கிற நிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள். இதுல எல்லாமே இதுல அண்ணன் பேசின பல விஷயங்கள்ல சுபவி ஐயாவினுடைய கருத்தோட முரண்பட்டிருக்காரு, அது வேற, அது தனி விவாதத்துல பேசுவோம். இதை ஏற்றுக்கொண்டார். எனவே வரலாற்று அடிப்படையில் திராவிடம் என்கிற சொல்லும் திராவிடர் என்கிற சொல்லும் எந்த விதமான பொருளும் மற்றவை. ஏனென்றால் தமிழ்நாட்டை மட்டும் திராவிடம் குறிக்கும் என்றால் தமிழ்நாட்டிலே வாழுகிறவர்கள் தமிழர்கள். ஆரிய எதிர்ப்பிற்குத்தான் இது பயன்பட வேண்டும் என்றால் தமிழர்களே ஆரிய எதிரிகள் தான். தமிழர்கள் காலகாலமாக தமிழர்கள் ஆரிய எதிர்ப்பை வைத்திருக்கிறார்கள். எனவே இது வழக்கொழிந்து போய்விட்ட ஒரு சொல், இதற்கு இனியும் இங்கு தேவையில்லை. ஒன்று, ரெண்டாவது, இவர்கள் சொல்லுகிற சாதிய ஒழிப்பு, அது எப்படி அவங்க அவங்களுடைய அமைப்பை சேர்ந்தவங்களிடமிருந்தே அதை ஒழிக்கலைங்கிறத நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். சாதியை எப்படி வளர்த்துனதுங்கிறது நான் கட்சிகளை பத்தி பேசினேன். அது ரெண்டு. அடுத்தது, கடவுள் மறுப்பு என்கிற பெயராலும் இங்க இருக்கிற பழம் வழிபாட்டு முறைகளை இவர்கள் கடுமையாக எதிர்த்ததினுடைய விளைவாகவும் ஆரிய சிந்தனைகள் இங்கே வளர்வதற்கு இவர்கள் அடித்தளமிட்டு கொடுத்தார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு.
இவர்கள் கொடுத்த அந்த அடிப்படையிலே தான் திராவிட சிந்தனைகள் வளர்ந்து போனது. அதை தாண்டி இன்னொன்று முடிவை சொல்ல விரும்புகிறேன். இந்த வாரிசுரிமை மன்னராட்சி முறை மாதிரியான உரிமையை கொண்டு வந்தவர்கள் திராவிடர்கள் தான். ஐயா பெரியார் அவர்களே வந்து தன்னுடைய வாரிசியார் தன்னுடைய இயக்கத்திற்கு வாரிசு தேடுகிறார். இயக்கம் என்பது மக்கள் இயக்கம் இல்லையா? அதுக்குள்ள முதல்ல ஜனநாயகம் இருந்துச்சா? அந்த வாரிசு தேடுகிற போது யாரை போய் நிக்கிறாரு? அவர் அவர் திருமணம் பண்றது எல்லாம் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி ஈவேக்கி சம்பத் அவர்களை தான் அவர் வாரிசாக தேர்ந்தெடுக்கிறார். பின்னர் அது அண்ணாவோடு அவர் போன காரணத்தால் இவர் வேற மாற்று முடிவுகளை எடுக்கிறார். மணியம்மை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இவேக்கு சம்பத் அவர்களுக்கு தான் வாரிசுரிமை கொடுப்பதற்கு பெரியார் தயாராகி இருக்கிறார். அதற்கான ஆதாரங்களையும் நான் காட்ட முடியும், அண்ணன் விரும்பினால் கண்டிப்பா அவருக்கு தெரியும். அப்ப அந்த வாரிசுரிமை முதல்ல இவேக்கு சம்பத் அவர்களுக்கு சொல்லப்படுது, பிறகு அவர் அண்ணாவுடன் போன காரணத்தால் மணியம்மை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாரிசுக்கு தன்னுடைய இயக்கத்தை கொடுத்து விட்டு போவது, அந்த இயக்கத்திற்காக சேர்த்த சொத்துக்களை கொடுத்து விட்டு போவது இருக்கிற முறையே வந்து ஒரு ஜனநாயக அமைப்புக்குள் இருக்கிற முறை அல்ல. ஒண்ணு அதுதான் இன்னைக்கு திமுக வரைக்கும் தொடருது. இன்னொன்னு, பெரியாருக்கு ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை கிடையாது. இப்ப அண்ணன் குளத்தூர் மணி அவர்களே ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது பேசியிருக்கிறார், பெரியார் அவர்கள் குடியரசு இதழ் நடத்தி கொண்டிருந்து அந்த இதழ் தடை செய்யப்பட்ட போது அடுத்தது புரட்சி என்கிற இதழை தொடங்குகிறார். அப்ப பெரியார் என்ன சொல்றாருன்னா, குடியரசு இல்லை என்றால் புரட்சி தான் வரும் என்று சொல்லுகிறார். என்றால் அந்த கூற்று அண்ணன் சொன்னது உண்மை என்றால் அது குடியரசை ஜனநாயகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் நம்பலாம். ஆனால் 1968 கீழவெண்மணி படுகொலைக்கு பிறகு 1969 ஜனவரியிலே செம்மனூர்ல பேசிய கூட்டத்திலே ஐயா பெரியார் குறிப்பிட்டு பேசுகிறார், இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஜனநாயகம் தான். இந்த ஜனநாயகத்தை ஒழித்தால் போதும், திமுக காங்கிரஸ் என்கிற ரெண்டு கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளை ஒழித்து விட்டால் சரியாகிவிடும், கம்யூனிஸ்டுகள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். பேசியவர் ஐயா பெரியார் ஜனநாயகத்தின் மீதே எள்ளளவும் நம்பிக்கையிட்டு இருந்தவர் அவருக்கு இருந்து. எனவே இந்த எல்லா அடிப்படை கோளாறுகளுக்கும் மூலகர்த்தாவாக அவர் இருந்திருக்கிறார் என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதனால திராவிடத்தால் விடிவு என்பது இனி சாத்தியமில்லை. தமிழ் தேசியர்கள் அவர்கள் கரங்களிலே அதிகாரத்து வருவதற்காக காத்திருக்கிறார்கள், கட்டாயம் சாதித்து காட்டுவார்கள். அதனுடைய கோட்பாடுகளை நாங்கள் விளக்கி இன்னைக்கு பரப்புரை செய்து ஒட்டுமொத்தமாக இந்திய தேசியத்திற்கு எதிராகவோ அல்லது இந்திய தேசியத்திடம் பேசி மாநிலங்களுடைய உரிமைகளை வாங்குவதாக இருக்க போவது, எதிர்கால மக்களுக்கும் நன்மை செய்ய போவது, திராவிடமா தமிழ் தேசியமா அது இரண்டும் இணைந்து பயணிக்கணும் சொல்லுவீங்க, இறுதிக்கட்ட கருத்தை கொஞ்சம் சுருக்கமா பதிவு பண்ண நலமா இருக்கும். இந்த விவாதம் திராவிடமா திராவிட தேசியமா தமிழ் தேசியமா? பெரியார் தமிழர் நாடு தமிழ்நாடுக்கு என்று சொன்னார் என்று சொன்னோம். தமிழ் தேசியத்தை பற்றி பேசவில்லை, திமுக மதிமுகவைத்தான் பேசிக்கொண்டு அவர்கள் தான் திராவிட தத்துவம் திராவிட தத்துவம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்து எப்படி இவர்களை போலத்தான் தேர்தல் அரசியலில் போய் நாங்கள் வந்து இலங்கைக்கும் விடுதலை ஈழத்துக்கு விடுதலை வாங்கி தருவோம் என்பதை போல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற தமிழ் தேசியம் அதுதானே தவிர உண்மையான சுய நிர்ணய உரிமைக்காக எடுத்த போராட்டங்கள் என்ன என்பதை விளக்காமலே பேசிக் கொண்டிருந்தார். நான் சொன்னேன், தமிழ்நாடு நீங்களான இந்திய வரைபட எரிப்பு, தேசிய கொடி எரிப்பு, இந்திய சட்ட எரிப்பு, இவற்றில் எந்த ஒன்றையும் செய்யாமல் தான் இவர்கள் தமிழன் ஒருவன் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றார்கள். சரி, தமிழன் தான் ஆகிவிட்டார்கள் என்றார். இல்லை இல்லை, கொள்கையுள்ள தமிழன், கொள்கையுள்ளவனா தமிழனா என்பதற்கான அதையெல்லாம் விளக்கம் சொல்லாமல் அந்த கொள்கை உள்ளவரும் தமிழ் தேசியத்திற்கும் நாங்கள் எங்கள் தலைவர் முதலமைச்சர் என்பதாகத்தான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. தமிழ் தேசியத்தை பற்றி பேசவே இல்லை. இன்னொன்று, பெரியார் உலகத்தமிழ் மாநாட்டில் பேசியது சிலைகளை பற்றி பேசினார். கம்பன் தமிழ் துரோகி கம்பனுக்கு சிலை, முட்டாள் பெண் தமிழ் துரோகி கம்பனுக்கு சிலை, முட்டாள் பெண் கண்ணகிக்கு சிலை என்றுதான் அவர் பேசினாரே தவிர இதை அவர் பேசவில்லை. இன்னொன்று, ஆரியத்தை அனுசரித்தும் திருக்குறள் ஆரியத்தை எதிர்த்தும் எழுதப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் பழங்கால காரணத்திற்கான சில நெருடல்களும் சருக்கல்களும் இருக்கும் என்பதை சொல்லித்தான் இருக்கிறார். நான் முதலில் உரையாசிரியரிடம் படித்தேன், அது விட்டுருவோம். திராவிடர் என்பதை சமூக விடுதலைக்கு என்று சொன்ன பின்னால் அதையே பிடித்துக்கொண்டு இவர்கள் பேசிக்கொண்டே திராவிடம் 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 பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாடு தமிழருக்கு என்று பெரியார் சொன்னார் என்று சொல்கிறேன். இந்திய தேசியத்திலிருந்து இந்திய நாட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கொள்கையை வைத்திருந்தார்கள் என்பதுதான் பெரியாரின் கொள்கை என்பதை சொல்லுகிறோம். இவர்கள் இந்திய ஒற்றுமையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கையெழுத்து போட்டுவிட்டு கட்சி ஆரம்பித்து அதில் தேர்தலில் தமிழ் தேசியம் அமைப்பது என்பதை நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, இயலாத ஒன்று, அது தவறாக சொல்லப்படுவது. தமிழ் தேசியம் பேசுகிறீங்களா? தமிழ் தேசியர்கள் என்பவர்கள் பலர் இருக்கிறார்கள், இப்போது பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியாரை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியர்கள்
அவர்கள்தான் இயக்கங்களாக இருந்து தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பதற்கான முன்முயற்சியை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கொள்கை இலக்காக இருக்கலாம், வேலை திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் இனவாதமாகத்தான் இதை சொல்லுகிறேன். இவர்கள் பேசுவது ஹிட்லர் சொன்னார், 5 தலைமுறை யூதர்கள் கலப்பில்லாதவர்கள் தான் என்று சொல்லி சான்றிதழ் பெற்றால்தான் தேர்தல் நிற்க முடியும்னு சொன்னாங்க. இவர்கள் வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே அப்படி இருந்தால்தான் தேர்தல் நிற்க முடியும். அப்படி தேர்தல் நிக்கல, வேட்பாளர் தெலுங்கு வேட்பாளர். இதெல்லாம் எங்களுடைய கருத்துனா, இப்ப அண்ணா இதை குற்றச்சாட்டா வச்சாருன்னா பதில் சொல்றேன், நீங்க என்ன அனுமதிக்கணும். ஏன்னா அண்ணா இறுதி உரையில வந்து குற்றச்சாட்டு, திமுகவே மதிமுகவே தான் பேசுனீங்க, திராவிடர் என்பதை பற்றி இல்ல. எனக்கு வாய்ப்பளிக்கணும்னு தான் நான் கேக்குறேன், எனக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க வாய்ப்பளிக்கணும். ஏன்னா அண்ணா இறுதி உரைன்னு சொன்னீங்க, இறுதி உரையில குற்றச்சாட்டுகளை வச்சாருன்னா பதில் வேணா சொல்லுங்க நீங்க. அதுல ஒண்ணும் இல்ல, திராவிடர் என்பது சமூக விடுதலைக்கு பெரியார் மேற்கொண்ட அடையாளம், பண்பாட்டு புரட்சிக்காக பெரியார் மேற்கொண்ட அடையாளம், தமிழ்நாடு தமிழருக்கு என்பதுதான் அவர் முழக்கமாக இருந்தது. ஒரே வேறுபாடு, தமிழ்நாட்டில் வாழும் மக்களை தமிழர்களாக ஏற்றுக்கொண்டார், தமிழை சமூக மொழியாக கொண்டவர்களை தமிழர்களாக ஏற்றுக்கொண்டார். இவர்கள் வந்து ஃபாசிச போக்கின் போல 300 ஆண்டுகளுக்கு முன்னால் என்றாலும் தாய்மொழியாக இருந்திருக்க கூடாது, நமக்கு யாருக்கும் தெரியாது. இவர் கூட மனு தர்மத்திலே இருக்கிறது என்கிறார், திராவிடம் என்பதை தென்னிந்தியா என்பதற்காக சொல்லப்பட்டது. திராவிட நாட்டு அரசர்கள் சூத்திரர்களானார், சூத்திரர் கழகம் என்று வைத்துக் கொள்வேன் என்று சொல்லவில்லை, என்றுதானே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் சொன்னார். வைத்துக் கொள்வேன் என்று சொல்லவில்லை, சூத்திர பட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பஞ்சமன் என்று சொன்னால், இன்னும் சொன்னார் அவர் மொழியிலே, பறையன் பள்ளன் என்று சொன்னால் கூட அது மரியாதைக்குரிய சொல்லப்பா. இது வந்து நாகையிலே இருக்கிற பார்ப்பனர் அல்லாதார் மத்தியில் பேசிய உரை. உன் சூத்திரன் என்ன, என்ன பொருள் உனக்கு தெரியுமா என்று கேட்டவர் பெரியார். அவர் போய் சூத்திரர் கழகம் என்று பெயர் வைத்துக் கொண்டு வரா, அது தவறான ஒரு விவாதத்தை கொண்டு செல்வது. பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே தான், இந்தியத்தை எதிர்த்த, பண்பாட்டு ரீதியாக இந்திய பண்பாட்டை எதிர்த்த, ஆனால் இந்தியத்தை இந்து மதத்தை உள்வாங்கிக் கொண்டு. ஒரு முறை பெரியார் விமர்சனம் வைத்தார் கலைஞர் மீது, உனக்கும் பக்தவச்சலுக்கு என்ன வித்தியாசம், பக்தவச்சலம் கும்பாபிஷேகம் பண்ணாரு, நீ குடமுழுக்கு பண்ணிட்டு இருக்கிற என்று சொன்னார். அதை போலத்தான் சுப்பிரமணியை விட்டு முருகனை கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவன் முருகனை சுப்பிரமணியன் ஆக்கினான், இவன் சுப்பிரமணிய முருகன் ஆக்கியிருக்கா, கிருஷ்ணனை மாயோன் ஆக்கியிருக்கிறார். தமிழ் இலக்கியங்களில் மாயோன் என்பது கடவுளை குறிக்கும் சொல் அல்ல. இருந்தாலும் தவறான வழிகாட்டுதலை செய்கொண்டு தமிழ் தேசியம் என்று பேசுகிற போது இப்படிப்பட்ட திசை திருப்பல்களை மறுத்து, ஜாதி மறுக்கிற, பெண்ணடிமையை வெறுக்கிற, பொது உடைமையை ஏற்றுக்கொண்ட, அந்த சமத்துவமான சம உரிமையுடைய பொது உடைமை என்பதை விட பொது உரிமையுள்ள தமிழ்நாடு படைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். தேசியத்தின் பெயரால் அல்ல, ஜாதி ஒழிப்பிற்காக அல்லது ஜாதி ஒழிப்பை நோக்கி நகர்கிற போது தடையில்லாமல் இருப்பதற்கும், அமைத்தாலும் அது வீழாமல் இருப்பதற்கும், நாங்கள் தனியாக இருப்பது சரி என்று சொல்லிதான் சொன்னார். தமிழ்நாடு என்பதற்கும் தமிழ் தேசியத்துக்கும் வேறுபாடு உண்டு, அதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்திய தேசத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய அல்லது இந்திய தேசத்தை எதிர்த்து தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு தத்துவமா இருப்போம். திராவிடர் கழகம் கேட்பது தமிழ்நாடு தமிழருக்கே தான். அதையதான் நாங்களும் சொல்றேன். இப்போ அண்ணன் சொன்ன குறிப்பிட்ட செய்தியில் நான் ஒண்ணு மறுக்க விரும்புறேன். ஒண்ணு வந்து தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் சாதியவாதத்தை எடுக்கிறார்கள் என்பது, அத சாதியவாதத்திற்கு எதிரான, சாதியத்திற்கு எதிரான, சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிரான ஒரு அமைப்பாகத்தான் தமிழ் தேசியம் என்கிற சிந்தனையே கட்டப்படுகிறது. தமிழ் தேசிய சிந்தனைக்கு, தமிழ் தேசிய அமைப்புகளுக்கும், சாதிய ஒடுக்குமுறைகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அதை தொடக்கத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். திராவிட கட்சிகளுக்கு தான் அந்த சிந்தனை இருந்தது என்பதை நான் விளக்கி இருக்கிறேன். அதனால பூரண இந்திய எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, ஆரியமய எதிர்ப்பு என்பது தமிழர்கள் என்கிற 3000-4000 ஆண்டுகால கையில் கிடைத்திருக்கிற வரலாறு, 50,000 ஆண்டுகால பாரிய வரலாறு. இந்த வரலாற்றுக்கு சொந்தமான இனத்தால் தான் சாத்தியமே ஒழிய, 100 ஆண்டுகால குழப்ப நிலையிலே இருக்கிற திராவிட தத்துவத்தால் சாத்தியம் இல்லை. எனவே ஆரிய எதிர்ப்பு அவர்களால் செய்ய முடியாது. தமிழ் தேசியவாதிகளுக்கு தான் அது சாத்தியம். உங்களுடைய கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். பொதுவா இந்த விவாதத்தினுடைய அடிப்படை கருத்தாகவும் நோக்கமாகவும் இருந்தது, இரண்டிற்கும் என்னென்ன முரண்பாடுகள் இருக்கிறது, அந்த முரண்பாடுகள் ரொம்பவும் பெரிதாக இருக்கிறதா, களையப்பட வேண்டுமா, எப்படி களையப்பட்டால் ஒன்றிணைந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும், மக்கள் மத்தியில ஒரு சமத்துவத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தான் எழுப்பப்பட்ட ஒரு விவாதம் இது. இருவரும் முடித்திருப்பது சாதியை மறுத்த அல்லது சாதியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகமாகத்தான் உங்களுடைய குழுவையும் சித்தனமும் இருக்கு அப்படிங்கிறத ரொம்பவே ஆழமாகவும்
பதிவு பண்ணிருக்கிறீங்க. சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இருவேறு கருத்துக்களாக இதை பார்க்க முடியுமா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்வார்கள். இரண்டு கருத்துக்களும் எங்கு முரண்படுகிறது எங்கு உடன்படுகிறது அப்படிங்கிறதையும் மக்கள் முடிவு செய்திருப்பார்கள். எப்படி இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம் தான் ஆட்சியில் அமரப்போகிறது அல்லது மக்களுக்கு நல்லவற்றை செய்ய போகிறது அப்படிங்கிற அடிப்படையில இருவேறு கருத்துக்களாக இது ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது இந்த முரண்பாடுகளை கலைந்து உடன்படுமா அப்படிங்கிறத காலம்தான் தீர்மானிக்க இருக்கிறது. இந்த ஒரு இக்கட்டான நேரத்திலும் கூட இந்த பேரிடர் காலத்திலும் கூட இருவேறு துறைகளில் இருவேறு ஆளுமைகளாக திகழக்கூடிய நீங்கள் இருவரும் எங்களுடைய ஆதன் தமிழுக்காக வந்து உங்களுடைய நேரத்திலையும் உங்களுடைய கருத்திலையும் இவ்வளவு ஆழமாகவும் விரிவாகவும் பதிவு செய்ததற்கு எங்களுடைய ஆதன் தமிழ் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு மோதி விளையாட நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.